லைஃப் இஸ் ஃபன், மேரிட் லைஃப் இஸ் ரியலி ஃபன். ஹம், ரியலி? ஏங்க, அதிர்ஷ்டசாலியே இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? அன்மேரிட்னு சொல்லுவாங்க. என்னங்க அந்த பையனை பாத்தீங்களா? என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு தினமும் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். இத்தனை வருஷமா அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானா? லக்கி ஃபெல்லோ. என்னடா உன் உதத்துக்கு என்னமோ ஆயிருக்கு. ஒண்ணுலடா, என் ஒய்ஃப் ஊருக்கு போனால அந்த சந்தோஷத்துல ட்ரெயினோட இன்ஜினுக்கு மொத்தம் கொடுத்துட்டேன். ஆபீஸ்ல இருந்து வரும்போது மறக்காம காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க. சவிதா உங்களுக்கு ஹாய் சொல்ல சொன்னா. எந்த சவிதா? எந்த சவிதாவும் இல்ல, மெசேஜ ஒழுங்கா படிக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ண. எனக்கு தெரியாதுல்ல. சுவாமி, திருமணம் வாழ்க்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரெண்டு சீக்ரெட் சொல்லுங்க சாமி. ஒண்ணு, உன் ஒய்ஃபே தப்பு பண்ணிருந்தாலும் அதை நீ ஒத்துக்க. ரெண்டாவது, உன் ஒய்ஃப் மேல தப்பு இல்லைனாலும் நீ அமைதியா இருக்கணும். ஜெய் சுவாமிஜி, ஜெய் ஜெய் சுவாமிஜி. உன்னோட டைவர்ஸ்க்கு சரியான காரணம் என்னன்னு சொல்லு. கல்யாணம் தான் ஐயா. மச்சான், லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், ரெண்டுல எது பெஸ்ட் சொல்லு. சங்கோதனத்துக்கு அப்புறம் ஹார்லிக்ஸ் கலந்தா என்ன, போஸ்ட் கலந்தா என்ன? அந்த போனை முதல்ல கேளுவை. எப்ப பார்த்தாலும் புருஷன் பொண்டாடி ஜோக்கு தான். நீயும் வாட்ஸ்அப் குரூப். நீ முதல்ல ரோட பார்த்து டிரைவ் பண்ணு. கடைசி வரைக்கும் உங்க தாத்தா ஃப்ரீடம்காக போராடினாரா? அப்படியா பாட்டி? ஆமா, ஆனா நான் தான் கொடுக்கவே இல்ல. ரொம்ப இரிட்டேட் பண்ற, என்னால ஒழுங்கா டிரைவ் பண்ண முடியல. உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், ரோட பாரு, ரோட பாரு. நான் தான் சொல்லிட்டே இருந்தேன்ல. ஐயோ, நல்லவேளை ஆட்டுக்கு எதுவும் ஆகல. டிரைவிங் வேண்டாம் சொன்ன கேட்க மாட்டியா? பக்கத்துல உட்கார்ந்துகிட்ட கேவலமா சிரிச்சிட்டு இருந்தா ஆக்சிடென்ட் ஆகாம என்ன ஆகும்? சும்மா பேசாத. எதுது டேமேஜ் ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, ஒரு ஆளை அடிச்சிட்டேன். என்ன பண்ணிருக்க நீ? பிரதர், பிரதர், ஆர் யூ ஓகே? அடிபட்டிருக்கா? ஹாஸ்பிடல் போலவா? யார் நீங்க? எலிஜிபிள் பேச்சுலர்னா ஓகே, அது என்ன மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்? கல்யாணத்துக்கு எல்லா தகுதியும் இருக்கிறவன் அர்த்தம். கல்யாணம் கேட்டப்ல தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர்? தனியா எங்க இருக்க பிரதர், இந்த கூட்டத்தோட தானே இருக்க. ஆடுங்களோட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது தெரியணும்னா என்னோட கதையை சொல்லிதாகணும். அப்படி என்னதான் கதை உங்களது? கல்யாணம் ஆயிடுச்சா? 12 இயர்ஸ் ஆச்சு. அப்ப சொல்ல மாட்டேன். ஏன்? கப்பல்ஸ்க்கு என் கதை டேஞ்சர். பிரிஞ்சாலும் பிரிஞ்சிருவீங்க. நோ சான்ஸ். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நாங்க லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். தைரியமா சொல்லுங்க ப்ரோ. ஒரு பையனோட லைஃப்ல 50% கெரியர், 50% மேரிட் லைஃப். மேரிட் லைஃப் நல்லா இருக்கணும்னா கெரியரும் நல்லா இருக்கணும். என் லைஃப் ஒரு ஸ்ட்ரைட் லைன். வீடு, வேலை, வீடு. அவர் கணேஷ் சார், என்னோட ஆபீஸ் ஹெட். யூஎஸ்ல பணம் சேவ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஸ்ட்ரீட் ஃபுட் தான் நல்லது இல்லையா? வயசு இருக்கல, பாத்துக்கலாம். இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட், வீக்கெண்ட் ஆனா படம் பாக்குறது. 3.5 ரேட்டிங் வந்தாலே போயிடுவோம். எனக்கு விருப்பம் இல்லைனாலும் எதுக்கு சார் இதெல்லாம்? இது என்னோட சிஇஓ பொண்ணு. அவங்க அம்மா வெள்ளக்காரன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவங்க பத்தி இவளுக்கும் வந்துருச்சு. என்ன சார் பேசுறீங்க நீங்க? உங்க பொண்ணு கூட நான் அந்த மாதிரி ஃபிளாட்ல அப்படி இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெத்தா சொல்லிக்கலாம். என் ஃபேமிலி கிட்ட என்னன்னு சார் சொல்றது? நானு அசிங்கமா இருக்கும் சார். ரிலேஷன்ஷிப்ங்கிறது கொஞ்ச நாள் ஒரு பொண்ணு கூட இருக்கிறது இல்லல்ல சார்.
லைஃப் மொத்தம் ஒரு பொண்ணை நம்ம பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறது. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். Give me a valid reason. சார், எங்க வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க சார். What? What? Yes. Next month 22nd அன்னைக்கு எனக்கு கல்யாணம். மண்டபம் புக் பண்ணணும். எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எப்பயாச்சும் நகை வாங்கி கொடுத்திருக்காரு அவரு. உன் கல்யாணத்தை சாக்கா வச்சு நானே நகை வாங்கிக்கிட்டேன். சரி சரி, இப்பதான் வாங்குறல, என்ஜாய் பண்ணு. பை. இது பிக்ஸ். ரொம்ப ரொம்ப டைட்டா இருக்கு. சோ கூல். 4.5 டா. ஜஸ்ட் பை. ஸ்டாப் பண்றோம் ரேட்டிங். அர்ஷா, இது சூப்பரா இருக்கு. டேய், யூஸ் பண்ண லூஸ் ஆயிரடா. ரொம்ப யோசிக்காத. சரி, நல்லா தான் இருக்கு. ஹலோ, என் தம்பி கல்யாணத்துக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? நான் உங்ககிட்ட பேசிட்டேமா. வரவங்களா நீங்க எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? அது நீயே சம்பாதிக்க போ சொல்லுவ, அப்புறம் நீயே. டேய், அவர் எப்ப வருவாருன்னு சொல்ல மாட்டேங்கறாரா? விஷயம் என்னன்னா, வாங்கிக்கும். கல்யாண வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. ஆல் டன். OneTamilMV.kids. இதுதான் லாஸ்ட் டைம் நான் தனியா டிராவல் பண்றது. நெக்ஸ்ட் டைம் என் பக்கத்துல என்னோட லைஃப் பார்ட்னர் இருப்பா. அதுக்குள்ள பக்கத்து சீட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டீங்க. நீயும் இருக்கியே. கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் எப்ப நடக்கும்? அதுக்குள்ள கல்யாணமா? இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு. என்னது அது? பொண்ணு பிக்ஸ் ஆகணும்ல. என்னது? கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, தாலி கட்டுறதுக்கு ஒரு கழுத்து இல்லையா? ஏன் இல்ல? எங்க ஆளுங்க 20 சம்பந்தம் பார்த்து வச்சிருக்காங்க. அதுல நான் உன்னை சூஸ் பண்ணா போதும். Is it possible? எங்க ஆளுங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கும் அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. இட் இஸ் பாசிபிள். அந்த நம்பிக்கையில தான் நான் வரேன். Excuse me, whose box is this? That's mine, sir. Come on here. Sir, thank you. That's not mine, sir. Whose box is this, please? That's mine, sir. Then open it. That's not mine, sir. One minute. இத கொண்டு போக போறது நீ தானே? நான் தான், sir. Then open it, please. ஓகே சார், இதுல என்ன இருக்கு? பாட்டில்ஸ் கூட உள்ள இருக்காது. சின்ன பையன்டா, நீ சொன்னாலும் புரியாது, கொண்டு வந்துரு. சார்,
எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல சார். கல்யாணம் கூட ஆகலையா? அதுக்குள்ள என்ன வாங்கியிருக்கான் பாரு. அது என்னோடதுல மேடம். ஐயோ நிஜமா இதுல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். நான் உன்ன ரொம்ப நம்புனேன். வாசல கொண்டு வந்துட்டேன். அமெரிக்கா திருஷ்டி எல்லா திருஷ்டியும் போயிடணும். வாட கண்ணா வா. சென்னை மாப்பிள்ளை. மாமா எப்படி இருக்கீங்க? புல்லட் மெயின்டைன் பண்றதுனால புல்லட் மாதிரி இருக்க பாரு. உங்க அப்பா சொன்னா எப்படி இருக்காரு? பாட்டிமா பாட்டிமா எப்படி இருக்கீங்க? ஆப்பிள் பழம். ஆப்பிள் பழமா? கடிச்சு சாப்பிடு கிளவி. நீ என்னடா வளவுக்கு வெள்ளக்கார பொண்ணை கூட்டு வருவோன்னு பார்த்தா வீட்டுல பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ண வந்திருக்க. அவனுக்கு செட் ஆகுற பொண்ணுதான் அவனுக்கு வேணும். அவனே பாத்துக்கோங்க. சும்மா இருங்க. நீ சொல்ல சரி. இவனுக்கு எல்லாம் தெரியும். நீங்க கொஞ்சம் அவனை விட்டீங்கன்னா உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவான். என்ன கல்யாணத்துக்கு என்ன வேணும் தெரிஞ்சு போகும். எதுக்கு ஃபுல் கிளாரிட்டியோட இருக்கீங்க? கங்க்ராட்ஸ் சார். கொஞ்சம் காதை கொடுங்க. என் கரியர்ல இதுதான் முதல் கல்யாணம். இது சக்சஸ் பண்ணிட்டா என் லைஃப் செட்டில் ஆயிடுங்க. இதுக்கு உங்க சப்போர்ட் வேணும். கொஞ்சம் தட்டுங்க. இங்க எடுக்கிறது இங்கேயும் வண்டியா? என் அட்ரஸ் உனக்கு யார் சொன்னாங்க? ஹலோ, நாளைக்கு பொண்ணு பார்க்க எப்ப போறோம்? 10:45. சார் வணக்கம் சார். என்ன ரிலாக்ஸ் இன்னும் ரெடியா இல்லையா? நீங்க எங்க ஆளுங்க பொண்ணு பார்க்க வராங்க. உங்க ஆளுங்க எதுக்கு வராங்க? நாளைக்கு 10:45 இன்னைக்குங்க? நாளைக்கு இல்ல இல்ல இல்ல, நல்லா செக் பண்ணி பாருங்க. நீங்க தான் நாளைக்குன்னு சொன்னீங்க, நல்லா செக் பண்ணி பாருங்க. கடவுளே, தர்மதுரை வீட்டுக்கு போறது போல தனசேகர் வீட்டுக்கு வந்துட்டோம். ஐயோ அவங்க வந்துட்டாங்க. ஏதாவது மேனேஜ் பண்ணுவோம். ஐயோ வந்துட்டாங்க. இது நாளைக்கு வர வேண்டிய வீடு மாறி இன்னைக்கு வந்துட்டோம். என்னடா சொல்ற? ஏண்டு வணக்கம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் இப்படிதான் பாக்க போறேன். நீங்க அப்படி போய் பேசிட்டே இருந்தீங்கன்னா நாங்க இப்படி போய் தம்பி பாத்ரூம் ஏதாவது நல்ல இடம் இருக்கா? ஏமா அவனுக்கு அர்ஜென்டா ஏதாவது பிளேஸ காட்டுமா? இல்லன்னா பாத்ரூம்லயே பேசிட்டு வந்துருவான். கம்ஃபர்டபிளா? யாயா ஏ நான் தரங்க. ஓகே. என் பேரு கீதா தானே? எம்பிஏ படிச்சிருக்க. ஹைட் 5.5, பரணி நட்சத்திரம். ரெண்டா மூணா? வீட்டுக்கு வராங்க. யார நல்லா பாத்துப்ப? உங்க பேரண்ட்ஸ் தான். அப்ப உன் பேரண்ட்ஸ் நீங்க பாத்துப்பீங்கல்ல? எனக்கு ரித்திக் ரோஷன் படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அப்பா எனக்கு ரெண்டு பேர் கப்பூர்னா ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேர் படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆனா யார் படத்துக்கு முதல்ல போறது? இதுல என்ன இருக்கு? நல்ல ரிவ்யூ பார்த்து போயிட வேண்டியதுதான். நீயும் பிஸியா இருக்க, நானும் பிஸியா இருக்கேன். நம்ம சின்ன பையன் குறும்பு பண்ணிட்டு இருக்கான். யார் அவனை பாத்துக்கிறது? சின்னி பாத்துப்பால. யார் அவ? நம்மளோட பொண்ணு. நமக்கு ரெண்டு பசங்க இல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவியா? ஐயோ செத்தாலும் போக மாட்டேன். செத்தாலும் பரவாயில்ல, போக சொன்னா. விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொண்ணு கிடைக்க மாட்டா. ஓகே பண்ணிட வேண்டியதா?
சரி, தினமும் புருஷன் பண்ணி பண்ண வேண்டிய வேலை என்ன? டெய்லி ஐ லவ் யூ சொல்லிக்கணும். உடம்புலாம் ஜிம்னு இருக்கே. ஆமா, எல்லாம் நான் தான் கேட்டேன், நீ எதுவும் கேட்க மாட்டியா? நீ இன்ட்ரெஸ்டிங்கா டிவி பாக்கும்போது நான் ரிமோட் கேட்டா கொடுப்பியா? ஐயோ, ரிமோட்டா? நான் கொடுக்க மாட்டேன். நம்ம வீட்டுல தான் ரெண்டு டிவி இருக்குல்ல, உனக்கு பிடிச்சத நீ பாரு, எனக்கு பிடிச்சத நான் பாக்குறேன். உன் கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்க மறந்துட்டேன், கீதா பிடிச்சிருக்கா? டாடி, பொண்ணு சூப்பர் டாடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னாச்சு? நாங்க எல்லாரும் கலந்து பேசி ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், அப்படியே பண்ணுங்க, போயிட்டு வரோம். பொண்ணு நல்லா தானே இருக்கா? அர்ஷா, கல்யாணம் நடக்கும், கவலைப்படாத, இன்னும் 20 பேரை பார்க்கணும்ல. ஆமாடா, என்ன மாதிரி அவசரப்பட்டு பண்ணிக்காத. எப்படி கிண்டல் பண்றாரு பாருங்க உங்க புள்ள. அடுத்ததா 11:45 பத்மா நகர் வீட்டுக்கு போகணும். இந்த ஜாதகம் செட் ஆகல, போற வழியில புரோக்கர் கிட்ட கொடுத்துரு, சரியா? அதுல போன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இருக்கு, நான் பின்னாடியே வரேன். என்ன கல்யாணம் பண்ணிட்டா உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காது? எங்க அண்ணா உங்க ஜாதகத்தோட உள்ள ஒரு போட்டோ கூட கொடுத்துருவோம். ஆமா, வரும்போது ஃபிகர் நல்லா இருக்கு சொன்னல. என்ன சொன்னா? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொன்னோம் சார். ஐயோ, மகாலட்சுமி உள்ளதான இருந்தா காணும். வரவழியில கீழே விழுந்து எங்க விழுந்துச்சுக்கா? இந்த காலத்துல வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்புனா அது ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற குரூப்ல ஷேர் பண்ணி மூக்கு வாய் சரியில்லாதவங்க கூட பொண்ணோட மூக்கு சரியில்லை, முகம் சரியில்லைன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால போட்டோ எப்படி அமைச்சு வச்சேன்? அது எப்படி நான் விழுந்துருச்சு? ஒரு போட்டோவே ஒழுங்கா பாத்துக்க முடியல. உனக்கே வேண்டாம் பொண்ணை கொடுப்பான். பொண்ணு கேட்டுமா? உன்னை நகை பொண்ணு கேட்டுமா? சொல்லு. நீ யாரு? என் ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்ட் எனக்கு பிடிக்கல. அவர் எங்க ஏரியாவோட எஸ்ஐயா. சாரி சார், தெரியாம பேசிட்டு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. போட்டோ தானே சார், எங்களை விட்டுருங்க சார். உங்களை விட மாட்டேன், நீங்களும் அதை விட்டுறாதீங்க. எங்க போய் தேடுற சார்? அது எனக்கு தெரியாது, போய் எடுத்துக்கிட்டு வா. அவுட். ஒரு நிமிஷம், நீ போய் அதை எடுத்துக்கிட்டு வா. அது வரைக்கும் இந்த வேஸ்ட் ஃபெல்லோ இங்கே இருப்பான். நீங்கடா ஏதோ சேட்டு கடையில மோதிர தாடமான வைக்கிற மாதிரி விட்டு போறீங்க சார். சொல்லுங்க சார். என்னடா டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தியா? அதை யூஸ் பண்றதுக்குல சார், சும்மா பாக்கலான்னு வாங்கினா தான். உடனே வரும். கிடைச்சிச்சாடா? ஒரு நிமிஷம். ஹலோ மாஸ்டர், கம் கம். வா, போய் உட்காரலாம். அங்க என்ன லுக்கு? உள்ளவா. நானும் பாக்குறேன் கோவத்தில். இப்ப வருவான் பேர், உனக்கு இருக்கு. என்னடாச்சு? சரியில்லையே.
ஒரு பெக்கு போடுங்க சார். ஐயோ கோவப்படாதீங்க சார், பயமா இருக்கு சார். நல்லா இருக்காது. என்னடா என்னோட சைஸ் கண்டிப்பா சொல்லுவேன். சொல்லுங்க, இந்த லைன் என்ன? எல்லோ லைன். இதே க்வெஸ்சன் மேரிட் கப்பல்ஸ் கிட்ட கேட்டா மஞ்ச கயிறுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தூக்கு கயிறா? அது நம்ம கான்செப்ட் கிடையாது. நம்ம கான்செப்ட் என்னன்னா, திஸ் சைட் சிங்கிள்ஸ் ஆல்வேஸ் த ரைட் சைட், திஸ் சைட் மேரிட் கப்பல்ஸ் ஆல்வேஸ் த ராங் சைட், லெஃப்ட் சைட். யா, பட் டாபிக் லெஃப்ட் ரைட் பத்தி கிடையாது, சென்டர். கல்யாணம் பண்ணிக்க போற தக்கிட்ட ததிமி தந்தான பேட்ச் பத்தி தான். இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா, பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும், பண்ணிக்கலனா என்ன ஆகுமோ, யார பண்ணிக்கணும், எப்படி செலக்ட் பண்ணணும்னு புரியாம ஐஏஎஸ் க்வெஸ்சன் பேப்பர் வாங்கின எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. பிரசன்ட் நானும் தான் தக்கிட்ட ததிமி தந்தான பேட்ச்ல தான் இருக்கேன். சோ சிங்கிள்ஸ் தாண்டட்டுமா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. சிங்கிள்ஸ் வந்து மேரேஜ் அப்படியே ஒரு நிலா மாதிரி பாப்பாங்க, அழகா போயட்ரியா. கப்பிள்ஸ் வந்து நிலால போய் இறங்குன மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. எங்க பார்த்தாலும் கல்லு பாறை, நோ கிராவிட்டி, நோ ஆக்சிஜன், சஃபோகேஷன். அப்படிதான் நிலாவுக்கு போனோம்னா இஸ்ரோ நாசா கிளாஸஸ் இருக்கு. ரிலேஷன்ஷிப் குள்ள போனோம்னா நம்ம தான் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணணும், நம்ம தான் கிராவிட்டியை கிரியேட் பண்ணணும். இந்த விஷயம் நம்ம சுப்புக்கு தெரியல. உனக்கு எப்படிப்பட்டவ வேணும்னு சொல்லு, எவ்வளவு ஹைட் வேணும்னு சொல்லு, எவ்வளவு படிப்பு வேணும்னு சொல்லு, எவ்வளவு சொத்து வேணும்னு சொல்லு 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 சொல்லுன்னு கேட்டுட்டே இருந்தா நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? எனக்கு வரப்போறவன் என் ஷூவுக்கு சமம். என்னோட சைஸும் எனக்கு தேவைப்பட்ட சைஸ் ரெண்டும் ஒண்ணுதான், சைஸ் 8. இது நானு, இது எனக்கு தேவையானவன். இந்த கடவுள் இருக்காரே, இது ரெண்டுமே ஷோரூம்ல வைக்கிற மாதிரி ஒன்னா வைக்காம கோயில்ல ஒளிச்சு வைக்கிற செருப்பு மாதிரி ஒண்ணு எங்கயோ வச்சுட்டு என்ன மட்டும் இங்கேயே விட்டுட்டாரு. நான் இந்த லைனை கிராஸ் பண்றதுக்கு கிடைச்ச செருப்பை போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. பாக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு நல்ல ஜோடியா தெரிஞ்சாலும் ஒரு லைக் கேட் வாக் பண்ணும், இன்னொரு லைக் மூன் வாக்கே பண்ணும். இந்த செருப்பு கான்செப்ட் சுப்பு கிட்ட சொன்னா செருப்பால அடிப்பேன். நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு சுப்பு. ஏ அப்பா, அவருக்கு என்ன ஆக போகுது? லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ற விஷயத்துல ப்ராப்ளம் வந்தா பெட் மேல பேய் கூட தூங்க வேண்டியதா இருக்கும். That's all for today. This is Vipa signing off. Thank you. Thank you. ஹர்ஷா, சிரிச்சது போதுடா, போய் மீட் பண்ணா. டேய், நீ போடா. Oh, I don't know where I threw my shoe. என்னங்க உங்க ஷூ? தேங்க்யூங்க. ஷோ சூப்பரா இருக்குங்க.
Really? Thank you. Jokes la kalakidinga. Actually, na life la indha line la danga irken. Oh, thakitta thadami. 20 days la enakku kalyanamnga. Oh, congrats. Thanks. Ana ungala enakku oru problem vandiruchunga. என்னாலயா உங்க போட்டோ வளங்க எனக்கு வந்த சம்பந்தங்கள உங்களுக்கும் ஒண்ணு ஜாதகம் செட் ஆகல திருப்பி கொடுக்கலான்னு உங்க அப்பா கிட்ட போனா அதுல போட்டோ மிஸ்ஸிங் அங்க ஸ்டார்ட் ஆச்சுங்க டார்ச்சர் 140 மிஸ் கால்ஸ்ங்க இதோ இன்னொன்னு டார்ச்சர் பண்றாருங்க ஓ என் அப்பா சுப்பு கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா அதாங்க நீங்க ஒரு போட்டோ கொடுத்தீங்கன்னா உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு இந்த லைன் கிராஸ் பண்ணிட்டு ஹாப்பியா கல்யாணம் பண்ணிட்டு யூஸ் போயிடுவாங்க இந்த லைனை கிராஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு ஒன் ஹவர் ஷோ பண்ணா நீ என்னடானா ஈஸியா இப்படி வந்து அப்படி கிராஸ் பண்ணிடுவேன்ற எனக்கு அவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இல்லைங்க என் கிளாரிட்டி எனக்கு இருக்கு டார்லிங் எனக்கு ஒரு காஃபி சொல்லு ஷியா அண்ணா ஒரு பிளாக் காஃபி உங்க போட்டோ கொடுத்தீங்கன்னா போட்டோ தானே நான் க்வெஸ்சன் கேக்குறேன் ஆன்சர் கரெக்டா சொன்னா போட்டோ கொடுத்துறேன் தேங்க் யூ ஜஸ்ட் 2 மினிட்ஸ் யா What do you expect from your married life? Married life la expectation ah? Yenga kalyana panikka pora ponnu eppadi irukkanum nu kekpaanga. Kudumbam eppadi irukkanum nu kekkringle. Kalyana na kudumbam nu thane solluvaanga. Sollu. Married life la enna expect pandra? Good wife. Good wife na? Friendly, understanding. Poruthittu pora maadhiri. Illaya. Enna varku? Two families. ஒண்ணா சேர்ந்து நல்லா பாத்துக்கிறது அதனங்க கல்யாணம் அது கூட இல்லையா கிட்ஸ் வித்வுட் கிட்ஸ் தேர் இஸ் நோ ஹாப்பி மேரேஜ் லைஃப் எங்க பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா வேற என்னமா இருக்கும் லாஸ்ட் இப்பா லாஸ்ட் சான்ஸா ஒன் மினிட்டுங்க வேற என்னமா இருக்கும் அது முதல்ல இத சொல்லி இருக்கணுங்க லவ்ங்க லவ் இல்லாம மேரிட் லைஃபே இல்லையே கரெக்டா சொன்னா கொடுத்துருவீங்கல்ல ஐயோ என்னாச்சு நீ ஃபெயில் ஆயிட்ட நோ போட்டோ இது இல்லாம வேற என்னங்க கொஞ்சம் வைல்டா திங்க் பண்ணடாலே வைல்டாவா இவ்வளவுதாங்க எங்க ஊர் கதை காலேஜ் கதை இதுக்கப்புறம் உங்க கதை அமெரிக்கா கதை எல்லாம் நீங்க தான் சொல்லணும் காஃபி குடிங்க What do you expect from a married life? What? அதா உங்க மேரிட் லைஃப்ல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கேரிங் ஆன் ஹஸ்பண்ட் செக்யூர்ட் மேரிட் லைஃப் எல்லா வேலைகளும் ஷேர் பண்ணிக்கிற ஹஸ்பண்ட் வேணும் ஐ நீட் அ டொமஸ்டிக் சப்போர்ட் எனக்கு ஜாயிண்ட் ஃபேமிலினா பிடிக்கவே பிடிக்காது ஐ அம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரீடம் வேற என்னவா இருக்கும் இருக்குங்க லவ் தானே இல்லையா வேற என்ன எதிர்பார்க்கறீங்க உங்க மேரிட் லைஃப்ல எல்லாரும் இதை தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் வைல்டா திங்க் பண்ணு டார்லிங் வைல்டா இந்த பொண்ணு எனக்கு செட் ஆக மாட்டானா அஷா எக்ஸாக்ட்டா 11:40 கிருஷ்ணா சார் வீட்டுக்கு போனும் ஆமா சுதிரங்க அது அவனுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு வெளியில போயிருக்க அப்ப சரி டைமுக்கு வந்துருங்க லேட் பண்ணிடாதீங்க என்னடி மீட்டிங் இப்ப போலாம் அப்பா டேய் இந்த பொண்ணு போட்டோ கொடுக்க மாட்டா இந்த ஆளு சுதிர விட மாட்டா என்னடா பண்றது டேய் ஒண்ணு கரெக்டா இல்லனா அவ அம்மாவ கரெக்ட் பண்ணிரு போட்டோக்காகடா ஓ அஷா பயப்படாத அப்படின்னா நீங்க சுப்பு கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு போட்டோ கொடுத்துட வேண்டியதான் ஒரு நிமிஷம் வேலை முடிச்சது வீட்டுல இருக்கிற எப்பனோட போட்டோஸ் இவ்வளவுதான் என்னடா இவ்வளவு இருக்கு என்ன அப்படி பாக்குறீங்க இதெல்லாம் எதுக்கு என் புருஷன் எப்பவாவது ஏதாவது சொல்லிட்டு பண்ணாதானே ஜாதகத்துக்காக உங்ககிட்ட என்ன போட்டோ கொடுத்தாரோ நான் கண்டுபிடிச்சிருவேங்க கண்டுபிடிங்க பாக்கலாம் இது உங்க பொண்ணு இல்லீங்க இது நான் வயசுக்கு வந்து போய் எடுத்தது ஐயோ சீ போறாங்க
இது இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. இது இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வாங்குன பொம்மை, அது அந்த கிரீன் கலர் Dress போட்டிருக்கல அந்த பொம்மை, அதெல்லாம் ஸ்கூல்ல கொடுத்த மெடல்ஸ். அப்புறம் அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு கொண்டு போற டிஃபன் பாக்ஸ். பழைய பொருள் எதையுமே தூக்கி போட மாட்டா, பத்திரமா எடுத்து வச்சுப்பா. என் பொண்ணு, எங்க வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, என் புருஷன் ஒரு மாதிரி, என் பொண்ணு ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி. லோகேஸ்வரி, என்னாச்சுடி? என்னாச்சு? ஸ்லிப் ஆயிட்டேன். வெந்நீர் எடுத்துட்டு வா. இதோ ஒரு நிமிஷம் கொண்டு வரேன். என்னடா உங்க மின்னல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வாப்பா. வெந்நீர் எங்க? வந்துட்டு இருக்குடி. கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க போட்டோ கொடுக்கல, அதான் உங்க அம்மாவை கேட்கலான்னு வந்தேன். ஒண்ணு இல்லாததுக்கு எதுக்கடி சும்மா கத்திட்டு இருக்க நீ? அம்மா, என் பாடி என்னோடது மட்டுமே கிடையாது, என கட்டிக்க போறவனுக்கும் சொந்தம். பத்திரமா பாத்துக்கணும்ல. முடிஞ்சுதா? என்ன பாத்துட்டு இருக்க? ஆக்சுவலி போட்டோ போட்டோ தானே வேணும். தரேன், இந்தா இதை எடுத்துட்டு போய் இசுபு கிட்ட கொடுத்துரு. நல்ல பொண்ணா பார்த்து ஹாப்பியா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களோட சந்தோஷமா இரு. உங்களை ஒன்னு கேட்கலாமாங்க? வாட் வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யுவர் மேரிட் லைஃப்? இட்லி வடை சாம்பார். போயா? இட்லி வடை சாம்பாரா? ஆமாங்க. மேரேஜ் லைஃப்ல இட்லி வடை சாம்பார் எதிர்பார்க்கறியா? ஆமாங்க. எதுக்கு? எதுக்காக இருக்கும்? அதான் எனக்கும் புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ இங்கே உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். இரு, உடனே வந்துடுறேன். என்ன புரிஞ்சது உனக்கு? அதெல்லாம் உங்களே பார்த்து. என்னமா சின்ன லாண்டி, நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க. பசிக்குதுன்னு கேட்க வெக்கப்படுறேன்னு நினைக்கிறேன். முதல்ல உட்காந்து நல்லா சாப்பிடு, அப்புறம் தெளிவா பேசிக்கலாம். ஓகேவா? ஐயோ, பாத்துங்க, பாத்து உட்கார மாட்டீங்களா? அட, இதெல்லாம் விடுங்க. சின்ன வயசுல மரம் சிவர்னு எத்தனை வாட்டி ஏறி கீழே விழுந்திருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் சின்ன வயசுலங்க, இப்ப நீங்க பெரியவளாட்டீங்கல்ல. ஆனா உங்க பாடி உங்களுக்கு இல்லங்க. என்னோடது இல்லையா? என்னோடது? உன்னோடதா? என்னோடது இல்லைன்னா இன்னொருத்தந்துங்க. என்ன பேசுற நீ? ஐயோ, அப்பத்துல இருந்து இட்லி வடை சாம்பார்னு டபுள் மீனிங்ல பேசி நீ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? அதுல மீனிங் மீனிங் அசிங்கம் மீனிங்லாம் இல்ல, அது அசிங்கம். அத பேசும்போது அசிங்கமா நினைப்பாங்க தெரியுமா? எதுக்கு எதுக்கு இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க? உங்க அம்மா அப்பா மூஞ்ச பார்த்தா ரொம்ப நல்ல உங்க மாதிரி இருக்காங்க, அதனாலதான் உன்னை சும்மா விட்டேன். கேவலமா இருக்கு. இந்த பொண்ணு கூட செட் ஆக மாட்டாடா. ஏய் டார்லிங், என்ன பைக்ல வந்திருக்க? ஆமா, எங்க அப்பா கிட்ட போட்டோ கொடுத்தியா இல்லையா? அப்புறம் பொண்ணு பாக்குற மேட்டர்ல என்னாச்சு? இது உட்காந்துச்சா? நெக்ஸ்ட் இன்னொன்னா, உனக்கு ரொம்ப பொறுமடா சாமி. எல்லா பொண்ணுங்களையும் நான் இவ்வளவுதான் தேடுறேன்னு எனக்கு புரிஞ்சுது. வீட்டுல சொல்ல முடியல, இவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு டவுட். என்ன? ஒரு பொண்ணை எப்படி ஃபைனல் பண்ணுவே? அதான், she is the one. இப்போ 20 சம்பந்தம் பாக்குறோம்ல, அதுல டாப் 10 செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வரவள. ஓ, டாப் 10 டிசைட் ஆச்சுனா அதுல இருந்து தான் நீ டாப் 1 செலக்ட் பண்ணுவே. ஆமாங்க. உன் டாப் 10 ஃபுட்ஸ் சொல்லு. பிரியாணினா பிடிக்கும். சிக்கன் நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். மொளகா பஜ்ஜி அண்ட் டீ சமோசா மோஸ்ட்லி. சரி, ஒரு டாப் 10 பிளேसेस சொல்லு. ஃபர்ஸ்ட் சென்னை தான், செகண்ட் சான் பிரான்சிஸ்கோ, தேர்ட் நியூயார்க். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இப்படி சடன் சடனா கேட்ட எப்படி சொல்றது? மை டாப் 10 பிளேसेस: கஜுராஹோ, கொடைக்கானல், அருக்கு, வெனிஸ், காஷ்மீர், லோனாவலா, கோவா, நியூயார்க், ஊட்டி. டாப் 1 இஸ் பாரிஸ். சினிமாலாம் பாப்பியா? ஆ, நிறைய பாப்பேன். அங்க அதான் என்டர்டெயின்மென்ட். 3 to 3.75 ரேட்டிங் இருந்தா மட்டும் பாப்பல்ல. அங்க எல்லாரும் அப்படி தானே நினைச்சேன்.
நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு பொண்ணு நீ செலக்ட் பண்ணிடுவ. எப்படி சொல்ற? சொந்த ஒப்பீனியன் இல்லனா கூட இருக்கவங்கள உன்ன சுத்தி இருக்கிறவங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. பெஸ்ட் ரேட்டிங் பொண்ணு தான் உனக்கு கிடைப்பா. டோன்ட் வரி. ரொம்ப நேரமா நம்ம சீரியஸாவே பேசிட்டு இருக்கோம். ஆனா லைட்டர் நோட் ஒரு க்வெஸ்சன் கேக்கட்டா? க்வெஸ்சனா? வேணாமா? சரி கேளு. Do you like sunrise or sunset? எனக்கு சன்ரைஸ் தான் பிடிக்கும். எதுக்கு? காலையில ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு போனா ட்ரெயின்ல நல்ல சீட் கிடைக்கும். ஹாப்பியா காஃபி குடிச்சிட்டே போயிடலாம். எனக்கு சன்செட் தான் ரொம்ப பிடிக்கும்பா. எதுக்கு? அதுக்கப்புறம் தான் ராத்திரி வருமே. ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு நடுவில் பேச்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா கொஞ்சம் டர்ட்டி மைண்ட் இருக்கணும். Do you have a dirty mind? ఏంట్రా అలా చూస్తున్నావు? మన నువ్వేంటి అలా చూస్తున్నావు? అక్కడేమో పెళ్లి చూపుల అమ్మాయిని ఇలా చూస్తుంటావు, ఇక్కడేమో దయ్యంలో ఈ అమ్మాయిని ఇలా చూస్తున్నావు, ఏం చేస్తున్నావు అని అర్థమవుతుందా? పిల్ల పెళ్లి చూపుల ఏదో ఒకటి డిసైడ్ అవురా. పిల్లేరా పెళ్లి చూపుల ఆపేద్దాం. సరే ఇంట్లో చెప్తాం పదరా. పదా? అది కాదు, 20 సంబంధాలు చూద్దాం ఫిక్స్ అయ్యారు, ఇప్పుడు చెప్తే బాగోదేమో. రే సరే ఒక పని చేయరా, మీ అమ్మాయిని సెలెక్ట్ చేయి, మీ ఇంట్లో ఒకరు సెలెక్ట్ చేస్తారు, బాగుంటుంది. అందుకే అమ్మరే చెప్పపోయినా ముందు అమ్మకి చెప్పు. కళ్యాణத்துக்கு யுஎஸ்ல இருந்து எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லு. அவங்களுக்கு ரூம் புக் பண்ணணும்ல. அதெல்லாம் சரி அம்மாங்க. அட யுஎஸ்ல இருந்து வராங்கல. ஏ யுஎஸ் யுஎஸ் ன்ட அவங்களுக்கு டாலர் போயிடும், வர மாட்டாங்க. நீ டென்ஷன் ஆகாத அம்மா. நீங்க எப்ப வந்தீங்க? வேஸ்ட் ஃபெலோஸா? இல்ல சார், இல்ல 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 இல்ல. எங்களுக்கு டாலர்ஸ் பைத்தியமா? ஐயோ சார், டாலர்ஸ் பைத்தியமா? வா வர வர வர. டாலர்ஸ் எங்களுக்கு பெருசு இல்லடா, நீதான் முக்கியம். அதனால தான் உன் கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறதுல இருந்து கல்யாணம் முடியற வரைக்கும் கூடவே இருக்கலாம்னு வந்தா என்ன பேச்சு பேசுறடா? இல்ல சார், நீங்க உட்காருங்க உட்காருங்க. எல்லாம் சமாளிடா. ஹே திஸ் இஸ் குட். 5 1.5. ஏய் சும்மா தான் சொன்னேன், குடிச்சுக்காத. என்ன பண்றேன்? என்ன பொண்ணு பார்க்கணும். பொண்ணு பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தான் நிறைய இருக்க போல. ஸோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால முதல்ல நீங்களே கேளுங்க. வேண்டாங்க, என் குவெஸ்டின்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், நீங்க பார்க்க இன்னசென்ட்டா இருக்கீங்க. அதே நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. குவெஸ்டின் எவ்வளவு டஃபா இருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணிடுவேன். என் சர்க்கிள் எனக்கு நல்ல நேம் இருக்கு தெரியுமா? மேட்ரு குவெஸ்டின் பத்திலுங்க, எனக்கு வேணுங்கிற ஆன்சர் உங்ககிட்ட இருந்து வருமாங்கிறது கண்டிப்பா வரும். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் என்ன கேளுங்க. உங்களுக்கு வேண்டாங்க, விட்டுருங்க. என்னங்க ஏதோ டான் ஏதோ சொன்னீங்களே. டேராடூன் எப்பயாச்சும் போயிருக்கீங்களான்னு. ஸ்டாப். அந்த டாக் குவெஸ்டின் என்னன்னு இப்ப கேட்கணும். அந்த கடவுள் மேல சத்தியம். உனக்கு டர்ட்டி மைண்ட் இருக்கா? என்ன கேட்டீங்க? சரி, உனக்கு புரியற மாதிரியே நான் கேக்குறேன். உனக்கு சன்ரைஸ் பிடிக்குமா இல்ல சன்செட் பிடிக்குமா? இழுக்காத ரைஸா செட்டா? சன்ரைஸ் தான். எதுக்கு? பூஜை, சாப்பாடு, சாங்கியம், அதுக்கு தானே? ஆமா. பூஜைன்னு சொல்லும் போதே தெரியும் இது செட் ஆகாதுன்னு. அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு மட்டும் சன்செட் தான் பிடிக்கும். எதுக்கு?
ஏன்னா அதுக்கப்புறம் தானே ராத்திரி வரும். இந்த பொண்ணு செட் ஆகாது. டேய் உட்காரு, இங்க பாரு, பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கா, ஃபேமிலியை பார்த்தாலும் நல்லவங்களா தெரியறாங்க. நீ இந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டனா உங்க ரெண்டு பேரோட ஜோடியும் ரொம்ப அழகா இருக்கும். என்னடா சொல்றேன், இந்த வரன் புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு ஏங்க இப்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது நல்லாவே இல்லங்க. நானும் அதான் சொல்றேன், இந்த கேவலம் எல்லாம் இங்க நடக்காது. சன்ரைஸ் மட்டும்தான், சன்செட் கிடையாதுங்க. பெரிய மனுஷன் என்ன உங்க ப்ராப்ளம் சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். தெரியுமா, ஃபுல் கிளாரிட்டின்னு சொன்னேன். ஒரு பொண்ணு கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா? இந்த மேட்டர் உன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? லைஃப்ல முதல் கல்யாணம் இல்ல, கெரியர் என்ன ஆகும் உனக்கு பரவாயில்லன்னு சொல்லிடு. யோ வயிற என்ன சம்பந்தியா பாத்துருக்க நீ? ஒரு நிமிஷம் என்ன விட்டுருந்தா அவனை காலி பண்ணி இருந்திருப்பேன். இவன் தான் தர்த்தா என்ன? மாமா, இந்த ஐயரு போய் விசாரிச்சு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. சார், அவர் பொண்ண இவர் தான் கட்டிக்கணும்னு ராத்திரி பூரா அவரு வேறதான் இருந்தாராம் சார். அதான் பிபி ஏறி அவர் எதை இடம் பேசிட்டாராம். நோ, it's not bp, something else. என்ன சார் இல்லங்கமா இருக்கு? இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு தேவையில்லாம சண்டை? முதல்ல நடக்க வேண்டியத பார்க்கலாம். இன்னைக்கு ரமேஷ் சார் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனும். பொண்ணு யுஎஸ்ல இருந்து வர வச்சிருக்காங்க. இப்பவே 3 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்கப்பா. அவங்க நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பலாமாப்பா? அப்பா, இந்த மாதிரி ஹார்ட் ஆரம்பிச்சிருச்சு, ஏதா சொல்லுவாரு. இனிமே பொண்ணு பார்க்கறதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் நிறுத்திடலாம். இது வரைக்கும் அசிங்கப்பட்டது போதும். அப்பா வெயிட் பண்றாங்க சொல்லிட்டேன்ல, போதும். அதே முகூர்த்தத்துல அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட கல்யாணம். இதோட புதுக்கதா? அதான்டா எனக்கும் புரியல. முதல்ல பார்த்த பொண்ணே பிடிச்சிருச்சுன்னு சொன்னான். உன் கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. பொண்ணு சூப்பர் டாடி. நாம அதோட நிறுத்தாம இந்த பொண்ணை பார்க்கலாம் அந்த பொண்ணை பார்க்கலாம்னு இது வரைக்கும் கொண்டாந்துட்டோம். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அதுலப்பா சாரிடா, நீ சொன்னதுதான் கரெக்ட். உனக்கு எல்லாம் தப்பா? அப்போ என்னடா யோசிக்கிற? உனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு தானடா. கரெக்ட். நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு, 22ஆம் தேதி கல்யாணம், நாளைக்கு நிச்சயதார்த்தம். சரிங்கப்பா, முடிவு பண்ணிடு. நாளைக்கு நிச்சயதார்த்தம் என்ன? ஓகேவா? சந்தோஷமா? ஆல் தி பெஸ்ட் தம்பி. அது என்ன, அந்த ரிமோட் பொண்ணோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஏ, அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? நீ சும்மா இரு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? எங்க ஆளுங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு அந்த கல்யாணம் விபா கூட ஆகணும். ஆனா அதுக்கு நீங்க விபாவை லைன்ல வைக்கணுமே பிரதர். எனக்கு அவ்வளவு டைம் லைன் இல்ல பிரதர். அப்ப என்ன பண்ணீங்க? குடிஞ்சா தெரிய மாட்டோம் போல. நீ என்னங்க? உங்க கூட 2 மினிட்ஸ் பேசணும் அங்கிள். ஏன் கூடயா? என்னது உங்களுக்கு? ஒரு பொண்ண பாத்துக்க முடியும் சொன்னீங்கல்ல, இந்த போட்டோ எடுத்துக்கிட்டு உங்க பொண்ணு எனக்கு கொடுத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா பாத்துப்பாங்க. எனக்கு புரியல. புரியலையா? ஒரு போட்டோ பார்த்து நீ எப்படி டிசைட் பண்ண? டு பி ஆனஸ்ட் அங்கிள், உங்க டார்ச்சர்
டார்ச்சர் தாங்க முடியாம உடனே போய் உங்க பொண்ணை தான் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த போட்டோ என் பொண்ணு கொடுத்தாளா? இல்ல அங்கிள். அப்ப யார் கொடுத்த? அதுக்கப்புறம் ஆண்டியை பார்த்தனே. எந்த ஆண்டி? இந்த ஆண்டியை தான். ரசிக்கிறா உடல என் புருஷன் வந்தா நான் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு பிளீஸ் பொண்டாட்டியா பயந்து ஓடி போறா. மச்சா உள்ள வர மாட்டிட்டா என்ன நடக்க போதே தெரியல. கடவுளே, கிரேட் எஸ்கேப். இந்த விஷயம் பொண்ணுக்கு தெரியுமா? இல்ல அங்கிள். உங்க வீட்டுல தெரியாது அங்கிள். அவங்களும் நல்லவங்க, அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அங்கிள். நீங்க தான். ஐயோ அப்படி இல்ல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்த அங்கிள். எனக்கும் என் பொண்ணுக்கும் பிடிக்கணுமா இல்லையா? பிடிக்காம போக என்கிட்ட ஃபிளாஸ் என்ன இருக்கு அங்கிள். நீங்க ஏர்போர்ட்ல நடந்ததை இன்னும் மனசுல வச்சுட்டு இருக்கீங்க. என் கேரக்டர் தெரியணும்னா சென்னையில இருந்து நியூயார்க் வரைக்கும் கேட்டு பாருங்க. ஹர்ஷஸ் தி மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்னு சொல்லுவாங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க. ஒன் ஹவர்ல என் ஃபேமிலி கூட்டிட்டு வரேன். தேங்க்ஸ் அங்கிள். தம்பி எங்க போற? உனக்கு ஊக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஊக்கர் எனக்கு அவ்வளவு டைம் இல்ல அங்கிள். எனக்கும் அவ்வளவு டைம் தேவையில்ல. நாளைக்கு காலையில சொல்றேன், போயிட்டு வா. 10 o'clock சொல்றீங்களா? 9 o'clock? நீங்க 8 o'clock சொல்லுவீங்க எனக்கு தெரியும். உங்க சைலன்ஸ்ல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அங்கிள். தேங்க்யூ அங்கிள், என்ஜாய் ட்ரிங்க். நம்ம ஃபோன் பண்ணா நம்ம பயந்துட்டு இருந்தோம். இப்போ ஃபோன் பண்ணலன்னு பயந்துட்டு இருக்கோம்டா. என்னடா இன்னும் ரெடி ஆகலையா? எங்கேஜ்மென்ட்க்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. என்னடா பண்றது? என்னடா டென்ஷனா இருக்க? என்னாச்சு? பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் வரலப்பா. பொண்ணு வீட்டுக்காரங்க வரலையா? வரலையா? இன்னும் வரலையா? அந்த ஐயருங்க இதோ வராரு. என்னாச்சு? அவங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க சார். வரலையா? இன்னும் 1 hour எங்கேஜ்மென்ட் வரமாட்டேங்கிறாங்களா? என்ன ப்ராப்ளம்? வெளிய கூப்பிடுங்க, பேசணும். கத்துறாங்க. நீங்க நீங்க என்ன பிரச்சனை? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பிரச்சனை கேக்குறியா? தனஞ்சயன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. சோ நீங்க பாத்துக்கிற வர நல்ல ஃபேமிலி இல்ல. எங்க பையன் நல்லவனே இல்லைன்னு சொன்னீங்களா? ஐயோ அப்படி சொல்லலையே. பையன் வர்ஸ்ட் ஃபெலோ. அவனை கல்யாணம் பண்ணிட்டு உங்க பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்னு சொன்னேன். இப்ப என்ன? இப்ப என்னவா? யாருன்னு காட்டவா? அமெரிக்கா போக வேண்டியவன் ஹர்ஷா என் பையன் தங்கம். அவனை பத்தி தப்பா சொல்லிருக்கேன். என்னது தங்கமா? உன் தங்கம் என்ன பண்ணா தெரியுமா? நேத்து ராத்திரி என் வீட்டுக்கு வந்து உங்க பொண்ண கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டான். உங்க தங்கம் எங்க பையன் உன் வீட்டுக்கு எதுக்கு வர போறான்? உன் பொண்ணு எதுக்கு கேட்க போறான்? வந்தான் சார், 1 liter விஸ்கி பாட்டில தூக்கிட்டு வர வந்தான். அப்பா ஹர்ஷா பத்தி எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதாவது கேட்கணும்னா என் கிட்ட கேட்டிருப்பான். உன்கிட்ட அதை கேட்கணும். அடி பைத்தியக்காரி உனக்கு. இங்க பாரு, எத்தனை மிஸ்டு கால? 140. டேய் ரவுடி ஃபெல்லோ, இங்க பாரு, தங்கமான பையனுக்கு அப்பா. இங்க பாருங்க, இது உங்க பையனோட நம்பர் தானே சார்? இங்க என் டெசிஷனுக்காக அங்க அவன் வெயிட்டிங் சார். இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா சார்? மாப்பிள என்னடா இதெல்லாம்? உன்னை பத்தி என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நடி நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன் நடி. சார் என்ன சார் இதெல்லாம் சொல்றேன்? என்னப்பா தனஞ்சயன், இந்த எங்கேஜ்மெண்ட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சு பண்றீங்களா இல்ல இவனுக்கு மட்டுமே பிடிச்சுதான் பண்றீங்களா? அன்னைக்கு எங்க பொண்ணு சூப்பர்னு எங்க எல்லாரும் முன்னாடி சொல்ல, இப்போ என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு சூப்பர் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறான். இந்த இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உங்க ஃபேமிலி ஃபுல்லா பண்ணி கூட்ட மாதிரி என் வீட்டு என்ன பேசுறாங்க? பைக்கி பிடிச்சிருக்கவங்க என் ஃபேமிலி பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ நல்லவன்னு உன் ஃபேமிலி, உன் ஃபேமிலி நல்லதுன்னு நீ பஜனை பண்ணிக்கிட்டே நடுவில் நான் தான் பைத்தியம். அன்னைக்கு கேட்டல, இப்ப சொல்ற நல்லா கேளு. நீ பைத்தியம். இதெல்லாம் ஒரு கேஸா? பெட்டி கேஸ். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன்ல, என் கூட வாங்க. யுவர் ஆனர், உண்மையிலேயே அவங்க பையன் அவ்வளவு நல்லவனா இருக்கிறதா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஆனா நான் கேள்விப்பட்டது எல்லாமே தலைகீழா இருக்குது.
அந்த பையனோட கேரக்டர் ரொம்ப வொஸ்ட் அப்படின்னு என் கிளைண்ட் பேசிட்டு இருக்காரு. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா சாட்சியை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம். யாருக்கு யாரு சாரி சொல்லணுங்கிற விஷயத்த இப்பவே முடிவு பண்ணிடலாங்க யுவர் ஆர்டர். பொண்ணு பார்க்க வந்தப்ப இந்த பையனை நீ பாத்தீல்ல? உன்ன கேட்ட அவ என்ன கேட்டா? What do you expect from a married life னு கேட்டா சார் அவ. ஓ இப்படி கேட்டானா? பொண்ணு பார்க்க போறப்ப எல்லாரும் கேக்குற கேள்விதானமா? இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? ப்ராப்ளம் க்வெஸ்டின்ல இல்ல மிஸ்டர் ஜனார்தன், இவர் எக்ஸ்பெக்ட் பண்ற பதில தான் இருக்குது. எங்க நீங்களே சொல்லுங்க, What do you expect from your marriage life? என்ன பாருங்க போது நானும் அதை தான் கேட்டேன். வைல்டா திங்க் பண்ண சொல்றோம் சார். என்னப்பா சொன்ன சார்? கொஞ்சம் வைல்டா திங்க் பண்ண சொன்ன சார். இல்ல சார். இல்லையா? அப்புறம் இப்படி ஃபேஸ் கிட்ட வந்துட்ட வைல்டா திங்க் பண்ணு டார்லிங்னு சொன்ன சார். அப்பா அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், என்னோட கிளையண்ட ஸ்ட்ராங்கா திங்க் பண்ணு, நல்லா திங்க் பண்ணு, இன்னும் திங்க் பண்ணுன்னு பூத கண்ணாடியில பாப்பாரா? அம்மா பூத கண்ணாடியெல்லாம் போட்டு பார்க்க கூடாதா? நீ போமா, போய் உட்காரு, போ. என்னோட பாடி என்னோடதே இல்லையா சார்? புரிஞ்சுக்கிறதுக்காக இவரான இன்னொரு புது சாட்சியை கூப்பிடுறதுக்கு அனுமதி கேட்டுக்கிறனுங்க. சார் உங்களுக்கு சன்ரைஸ் பிடிக்குமா இல்ல சன்செட் பிடிக்குமா? எனக்கு சன்ரைஸ் தான்மா பிடிக்கும். காலையில ஃபில்டர் காபி குடிச்சிட்டு நியூஸ் பேப்பரோட தான் டேயே ஸ்டார்ட் ஆகும். அப்படிதானே? ஆனா அவருக்கு மட்டும் சன்செட் தான் பிடிக்குமா? அம்மா ஏன் அப்படி? அதுக்கப்புறம் தான் நைட் வருமா சார்? இந்த விஷயத்துல நான் முடிவெடுக்கணும்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். The court is adjourned for the day. விட்டு போயிடணும். என்னாலயே நீ சொன்னதெல்லாம் தாங்க முடியல. பொண்ணு பார்க்க போறதுல என்னடா பேச்சதுல?
பொண்டாட்டிக்காக கேட்டியா இல்ல பப்பாட்டிக்காக கேட்டியா? மாமா, இவனுக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு அழகு இருக்கா, ஹைட் இருக்கா, கலர் இருக்கா, குணம் இருக்கா, ஆஸ்தி இருக்கா, ஜாதகம் செட் ஆச்சா, ஃபேமிலி நல்லவங்களா, இது எல்லாத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணா உனக்கு எப்படிப்பட்ட வைஃப்டா வேணும்? எங்கேஜ்மெண்ட் நடக்கலன்னு நாங்க கவலையில இருக்கோம், ஜாதகம் சரியில்லாத பொண்ணு கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அப்படி என்ன உனக்கு அந்த பொண்ணு மேல இஷ்டம்? இவன் பொண்ணு பார்க்க போனப்ப கேட்ட கேள்வியில அந்த பொண்ணு கேட்டதுதான், அதுல இருந்துதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டாமா? கிளம்பி சொல்லு. நினைக்கிறேன் இட்லி வடை சாம்பார். இட்லி வடை சாம்பார் தான். That's all for tonight. This is Vibha signing off. Thank you. Thank you. Hey, darling. நீ எங்க? Come. இன்னேரோ ஃப்ளைட் ஏறி உட்கார்ந்திருப்பேன்னு நினைச்சேனே. என்ன இங்க வந்திருக்க? உனக்கு தெரியாதா? என்ன? வந்த சம்பந்தம் எல்லாத்தையும் வேணும்னு சொல்லிட்டேன், உனக்காக உங்க வீட்டுக்கு வந்து கேட்டேன். என் ஃபேமிலி என்ன கரெக்ட் இல்லைன்னு சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நான் கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். புதுசா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு டார்லிங்? உன்னை இப்போ இல்ல, நீ இந்தியா வரதுக்கு முன்னாடியே உன்னை ரிஜெக்ட் பண்றேன். யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், நல்ல ஃபேமிலி எல்லாமே இருக்கு, 20 நாள் லீவு கிடைச்சிருக்கான், கல்யாணத்துக்காக தான் வந்துட்டு இருக்கான். நீ சரின்னு சொன்னா உடனே கல்யாணம். இவ மட்டும் எனக்கு வேணாம். 20 நாள் லீவ் கிடைச்சிருக்குன்னு முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு தெரிஞ்சதும் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு கல்யாணத்தை பத்தி எதுவும் தெரியாது, கட்டிக்க போற பொண்ணு கிட்ட என்ன வேணும்னு தெரியாது, சொல்ல போனா உன்னை பத்தி உனக்கே தெரியாது. எனக்கு தெரியாதுங்கறியா? எனக்கு தெரியாதுங்கறியா? எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே யூஎஸ்ல ஜாப் சம்பாதிச்சேன், வீடும் வாங்கின, லைஃப் லாங் என் பக்கத்துல இருக்க போற பொண்ணுக்காக என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்ங்கிற பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கே நான் ரெடியான. கல்யாணத்துக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி இருந்தா அது போதாது, குடும்பம் நடத்துறதுக்கும் அது தேவை. குடும்பம் நடத்த எலிஜிபிலிட்டியா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? எலிஜிபிலிட்டினா வாழ்க்கை முழுக்க அவனால நம்மள காப்பாத்த முடியுமா முடியாதாங்கறதா பாப்பாங்க யாரா இருந்தாலும். என் லைஃப்ல என் பக்கத்துல இருக்கிறவ எனக்கு தேவையில்லை, என்கிட்ட இருக்கிறவன் தான் வேணும். பக்கத்துல கிட்ட டிஃபரன்ஸ் என்ன? இங்க பாரு, மறுபடியும் என்கிட்ட தான் கேக்குறேன். ஏய், நான் ஒரு பொண்ணு கிட்ட எதிர்பார்க்கிறது பொறுத்துட்டு போற குணம், நானும் அப்படிதான். நானும் சொல்லுவேன் ஷப்பா, நான் அப்படி இருக்க மாட்டேன், அப்படி இருக்கிறவன் கூட எனக்கு தேவையில்லை. நீ கூட என்கிட்ட கேட்டல, what you expect from your married life? வேணும்னா இப்ப சொல்றேன். தெரியும், இட்லி வடை சாம்பார் என்னையும் தொட்டுட்டு சாப்பிடு. No, I expect great romance in my married life. என்ன லூசர் நீ? ஓய், காஃபி இங்க. எனக்கும் ஒண்ணு புரியுது, என்ன கேட்டா நீ ரியாலிட்டி தெரியாத பொண்ணு, உன் பிலாசபி கல்யாண பண்ணிக்கலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, வச்சுக்க வேணா கரெக்டா இருக்கும். இப்ப சொல்றேன் கேளு, I'm expecting a good wife, a nice family, kids, ellathiyum taandi love,
இவ்வளவுதான், யாரா இருந்தாலும் இவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இருக்க எலிஜிபிலிட்டியை வச்சுதான் இதெல்லாம் கிடைக்கும். எனக்கு கல்யாணமும் நடக்கும், என் லைஃப் ஹாப்பியாவும் இருக்கும். ஆனா நீ மட்டும் பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருக்க போற. இது என்னோட ஒப்பீனியன், மை ஓன் ஒப்பீனியன். பாய். தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டான். டார்லிங், ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆன் அ லைட்டர் நோட் ஒரு க்வெஸ்சன் கேக்கவா? உனக்கு சன்ரைஸ் பிடிக்குமா சன்செட் பிடிக்குமா? எனக்கு பிடிச்சது சன்ரைஸ் மட்டும்தான். ஐ அம் எ மார்னிங் பர்சன், புரியுதா உனக்கு? எனக்கு சன்செட் தான் ரொம்ப பிடிக்கும் பா. ஏன் தெரியுமா? சீ, tamilmv.kids. ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கும் தானே இந்த எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சேன். இது எதுவும் அது உருவாக்காதுன்னா வேற என்ன வேணும்? எனக்கு சொத்தமும் புரியல. ஒரு பார்ட்டி பாக்ஸ் இல்ல. எனக்கு தெரியாத உனக்கு என்ன வேணும்னு, இந்த சின்ன விஷயத்துக்கு வீடு யார வைப்ப? இதுக்கப்புறம் லைஃப் லாங் நீ ஹாப்பியா இருக்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்த செய்யறேன். இப்ப வீடு வைக்காத உள்ள வா. யோ, அட உள்ள வாடா, என் உள்ள போய் ஃபீல் பண்ணிக்கலாம். ஸ்மைல் பண்ணு, ஒயிட் ஸ்மைல். பிரியாணி வேணாடா, வயித்துக்கு ஆகாது, மேகி செஞ்சு தரேன். 2 மினிட்ஸ். வரும்போது பிரஷ் வாங்க மறந்துட்டேன். நீங்களா மனுஷங்களாடா? வயித்துக்கு சோறு சாப்பிடுறீங்களா, வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏன்னா அவன் நல்லா இருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து குமாலம் அடிச்சுட்டு, இப்ப அவன் கஷ்டப்படும் போது எல்லாரும் தூரமா போயிட்டீங்க. டே, அவன் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காண்டா. உங்ககிட்ட கேட்ட அவன் பர்சனல் சொல்லி நீங்க எல்லாரும் காணாம போயிட்டீங்க. டே, அவன் ஐயோ அம்மானு கத்துக்கிட்டு இருக்காண்டா. ஒரு நண்பனா இருந்தா அவன் ப்ராப்ளம் என்ன, அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்த பேசிக் சென்ஸ் கூட உங்களுக்கு கிடையாதா? போன் பண்ணி நாக்கு புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டாதான் இவங்க எல்லாம் பஞ்சாயத்து பண்றதுக்கு வராங்க. சொல்லு, உன் பிரச்சனை என்ன? இப்போ உன் கல்யாணம் நின்னு போனதுக்கா, இல்ல அந்த பொண்ணு உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கா? அந்த பொண்ணு என்ன ரிஜெக்ட் பண்ணது மேட்டர் இல்ல, நான் என்ன ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணுங்க சொன்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் என்னோடது இல்ல, ஆனா அந்த பொண்ணுங்க சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே என்னோடது. அண்ட் அந்த ஆன்சர்ஸ் எனக்கு பிடிக்கலன்னா
எனக்கே என்ன பிடிக்கலன்னு அர்த்தம். டேய், தேவையில்லாம யோசிச்சு உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதடா. கல்யாணம்னா என்ன? எலிஜிபிலிட்டி. உனக்குள்ள அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா? இருக்கு, 100% இருக்கு. யூ ஆர் த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். கூடி சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ஜாய் பண்ண. யாருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது? மேரேஜ்னா வாட் இஸ் மேரேஜ்? வெரி சிம்பிள்ரா. அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்தமா, நமக்கு தேவையானதை அவங்க கொடுத்தாங்களா, தட்ஸ் அபவுட் இட். அவ்வளவு எதுக்குடா மேரிட் லைஃப் பொறுத்த வரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா தானே இருக்கோம். ஏன்டா கன்ஃபியூஸ் பண்ணி? கணேஷ், சாரி கணேஷ் சார், அவனுக்கு புரிஞ்சதோ இல்லையோ எனக்கு நல்லா புரிஞ்சுது. பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சிச்சு, கிளம்புங்க. சரக்கு மிச்சம் வைக்காம செஞ்சு வச்ச மேகியை சாப்பிட்டுட்டு எல்லாம் டிஸ்போஸ் ஆகும். அவுட் ஆஃப் த சைட். யாரா இவன் சிரிச்சு சிரிச்சு சாகடிக்கிறான்? ஆமா, அப்படிதான் மாமா. முடியும். சரி, நீ கிளம்பு, நான் வரல. சின்ன விஷயம் இருக்கிறது சகஜம் தான். பொறுத்துட்டு கல்யாணம் ஆனதுல இருந்து என்னோட ஃபேமிலி, அவரோட ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில கல்யாணம் ஆகாத நீயும் அதே தான் சொல்லிட்டு இருக்கல. புதுசா ஏதாவது இருக்கா? அட, என்ன ஆச்சுங்க? இங்க இருக்கேன். என்னடா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஆ, இதோ வந்தறேன். கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, கிளம்பு. உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? 50 lakhs 2 carat fine cut diamond ring. ஹாப்பி ஆனிவர்சரி. நான் கொடுத்த கிஃப்ட் உன்னை சந்தோஷப்படுத்தும்னு நினைக்கிறேன். இந்த டைமண்ட் கிஃப்ட பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்லி நான் சந்தோஷப்படுவேன். டைமண்ட் ரிங்கா? எனக்கு என்ன வேணுங்கிறது கூட அவருக்கு தெரியல. பொறுத்துக்கிட்டு போனோம்ல. வருஷத்துல 365 நாள் நான் அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். அந்த வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இத போய் உன்கிட்ட சொல்றேன் பாரு. அவரோட லவ் டேபிள் மேல வச்ச ரிங்ல தேட முடியாது. அவரோட லவ் நான் உணர்றது என்னோட பர்த்டேக்கு, அவரோட பர்த்டேக்கு, எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு. இந்த நாள்ல கூட அவரோட லவ் இல்லைன்னா இத பாருங்க. இருக்க மாட்டேன். அப்படி இருக்கிறவன் கூட எனக்கு தேவையில்லை. நீங்க எங்க கிளம்புறீங்கன்னு கவலை ஒண்ணும் இல்லல்ல? இல்ல இல்ல, லண்டன் வருவல்ல, ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே. என்னடா, நேற்று பார்ட்டில நல்லா என்ஜாய் பண்ணிருப்பனு பார்த்தா எல்லாம் இருக்க. என்னாச்சு? எனக்கும் என்ன
லக்ஸரி லைஃப் வேணும், பக்கத்திலே இருக்கணும், எப்படி முடியும்? உங்க அண்ணன் கிட்ட சொன்னா எங்களுக்கு மட்டும் சண்டை இல்லையாங்கிறான். எங்க அப்பா அம்மா கூட வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ள சண்டை போட்டு தான் இருக்கிறாங்க. நீ எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு உள்ள போ? இந்த ஃபேமிலி லைஃபே எனக்கு பிடிக்கலடா. வா உக்கர். பேசிக்கா நீ கேட்ட கேள்விக்கு பதில் யாருக்குமே தெரியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். செட் ஆச்சுன்னா செட் ஆயிடும், இல்லைன்னா கட் ஆயிடும். ஆனா நீ கேட்ட கேள்வி மட்டும் கரெக்டரா? கோடி கோடியா சம்பாதிக்கிறோம், ஆனா சந்தோஷம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. உனக்கு பதில் தெரிஞ்சா எனக்கும் சொல்லு. கல்யாணத்துக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி இருந்தா அது போதாது, குடும்பம் நடத்துறதுக்கும் அது தேவை. மேரேஜ் லைஃபுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்றியாமா? நீ என்ன யோசிக்கிற? அவர் சொன்ன ஸ்டோரியில 365 டேஸ்ல 3 டேஸ் ஆவது ரொமான்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டோரியில 2 டேஸ் கூட இல்லையே. ஏண்டி? லாஸ்ட் டைம் என் பர்த்டேவ மறந்துட்டல்ல. கூல் கூல், நீ ஓவர டென்ஷன் ஆகாத. பிரதர், இதுக்கு அப்புறமும் இந்த கதையை கேட்டோம்னா எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருமோனு தோணுது. உங்களை எங்க டிராப் பண்ணனும்னு சொல்லுங்க, டிராப் பண்ணிறேன். நோ, நீங்க கதையை சொல்லுங்க. விபஸ் சொன்ன விஷயம் கரெக்ட்னு தான் தோணுச்சு. அவ என்ன கணிச்சது இன்னும் கரெக்ட்னு தோணுச்சு. எனக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியாது. முடிவெடுத்தூங்கணும் நூறுக்கு மேல வெகேஷன்ஸ்க்கு போனோம். எல்லாத்தையும் விட அவன் கூட லட்சக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன மேட்டர்? அந்த ஃபியூச்சர் கம்பெனி டீம் நமக்கு அண்ணன் பிரசிடென்ட் ஸ்டாம்ப் போட்டு போயிட்டாங்க. செட் ஆகலையா? நோ, அவங்களோட டை அப் பண்றது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? டு யூ गाइस அண்டர்ஸ்டாண்ட்? எங்க இருக்காரு? இப்பதான் கேஃபிடேரியாக்கு போனாங்க. ஐ नीड ஆன்சர்ஸ். இம்ப்ரஸ்ட்? எனக்கு ஒரு கேம் ஆடலாமா? லென்த்து வித்து நல்லா யூஸ் பண்றீங்க, ஆனா இன்னொரு டைமென்ஷன் இருக்கு.
ஐயப்ப நான் எப்படி சொல்றதுன்னு. ஹலோ, என்னடா யுஎஸ்ல சிந்துன்னு ஒரு பொண்ண பாத்தியா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு கம்பெனி டைப் மேட்டர். அவ கூட காஃபி எல்லாம் குடிச்சிருக்க போல. நான் குடிக்கிறது மட்டும் இல்ல, அவளையும் குடிக்க வச்சேன். இப்ப அவங்க ஃபேமிலி முழுக்க காஃபி குடிக்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படியா? ஜோக் பண்ணாத. ஜோக் இல்ல ஹர்ஷா, சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. சம்பந்தமா? என்ன சம்பந்தம்? ஏய் டாடி, உனக்கு பிடிச்ச பொண்ணுன்னு நான் ஓகே பண்ணல, இது நம்மள தேடி வந்த வரன்னு நான் ஓகே பண்றேன். டாடி, நீ கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்தா போதும். வைக்கிறேன். கேட்டது உண்மைதானா? ஒரு மீட்டிங்லயே அந்த பொண்ண ஃபிளாட் ஆக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. சூப்பர் பிரதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். முதல்ல நீ ஜோக்க நிறுத்திட்டு அவர் சொல்றத கேளு. மேடம் கேக்குறாங்களா? போலும். லைஃப் பார்ட்னர் கூட எப்படி வாழணுங்கிறது விபாக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு தோணுச்சு. ஏதாவது செஞ்சு விபாவை என்னோட லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீங்க ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க, சரி. ஆனா உங்க வீட்ல ஒத்துக்கணும்ல? அவங்கள விட முதல்ல விபாவை ஒத்துக்க வைக்கணும். எங்க வீட்டுல ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு 10 நாளுக்கு முன்னாடி விபாவை பாக்குறதுக்கு சென்னைக்கு கிளம்பிட்டு. டிடிடி, எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் வீட்ல சொல்றா. என்னடா சொல்ல சொல்ற? இந்த கல்யாணம் வேணும்னா அதை சொல்லலாம், எனக்கு என்ன வேணும்னு தெரியணும்ல. அந்த பொண்ணுக்கு நான் கரெக்ட் இல்லைங்கறத சொல்லணும்ல. எல்லாத்துக்குமே ஆன்சர் விபாதம். ஹாய் ஆண்டி. யாரு? கண்டுபிடிங்க பாக்கலாம். தெரியலையே. நீயா? விபாவ பாக்கணும் ஆண்டி. அவங்கல்ல. எப்ப வருவா? வரமாட்டா, வீட்டை விட்டு போயிட்டா. என்ன சாண்டி? அவர் உன் மேல போட்ட கேஸ் எதுக்கு வாபஸ் வாங்கினாருன்னு உனக்கு தெரியுமா? அப்பா, போட்ட சண்டெல்லாம் போதும், கேஸ வாபஸ் வாங்கிக்கோங்க. என்ன பேசுற நீ? 25 வருஷமா சேர்ந்து குடும்பம் நடத்துறீங்கல்ல, அப்ப நீ சொல்லு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? நல்ல வரனை கொண்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு நினைச்சேன். உனக்கு அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ ஸ்விக்கில ஆர்டர் பண்ண போறியா என்ன? அவர் வரன் கொண்டு வரது, இவர் ரிஜெக்ட் பண்றது, அவர்கிட்ட எப்பவும் ஏதாவது ஜோக் பண்ணிட்டு இருப்பான், அவர் அழறத பாக்கணுமே. கடைசியில விபாவே ஒரு பையனை செலக்ட் பண்ணா. அப்பாடா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் சடனா என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த பையனையும் வேண்டாம்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நீ என்னதான் ப்ரூவ் பண்ண நினைக்கிறன்னு அவர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அவ ஜோக் அடிக்கிறதும் கம்மி ஆயிடுச்சு. அவர் டார்ச்சர் தாங்க முடியாம இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். தம்பி, மறுபடியும் நீ எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் மறுபடியும் என் பொண்ணு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. இங்க பாருங்க,
விபாவை எவ்வளவு சந்தோஷப்படுத்துவன் நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஆனா கண்டிப்பா அவளை எப்பவும் வருத்தப்பட வைக்க மாட்டேன். உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வருவா. உங்க அப்பா தான் பார்க்க அனுப்பிச்சாரு சொன்னே அடிச்சிட்டான். எங்க அப்பாவை அடிக்க முடியாதுல்ல, அதுக்குதான். ஒரு நிமிஷம் கொடுத்தா எப்படி, பத்து வாட்டி மீட் பண்ணலாம்னு சொன்னேன். வீட்ல இருந்து எதுக்கு வெளியே வந்தேன்னு தெரியுமா? அடிக்கிறால அவர் ஏன் குவஸ்டின் கேக்குற? அது சரி, கட்டியா கிடைச்சா அடிச்சாலும் பரவாயில்ல, மறுபடியும் எப்ப மீட் பண்ணலாம்னு கேட்டேன். எனக்கு எப்பவுமே கல்யாணம் வேணாம்னு சொல்றேன், புரியல உனக்கு? பேசணும், மீட் பண்ணலாமா? யார் எழுதி இருக்கா பாரு, ஃபேன் நினைக்கிறேன். என்ன பார்க்கட்டும், சொல்றேன். இதுவோட அவன் பிளான். டேய், ஜாலியா பேசுற அளவுக்கு டைம் இருக்காடா உனக்கு? எனக்குள்ள வந்திருக்கிற மாற்றத்தை சொன்னா போதும்னு நினைச்சேன். அவளுக்குள்ள வந்திருக்கிற மாற்றத்தை மாத்தணும்னா ஜாலியா பேசணும்ல. அவ பார்த்தோன்னே எல்லாரையும் அடிக்கிறாடா, நீ எப்படி போய் பேசுவ? கண்ணுக்கு தெரியாம சொல்ற விட, உனக்கு ஓகே விடா. சரி, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமா இல்ல, கல்யாணம் பண்ணடானா கேட்க மாட்டேன்றானே. என்னடா இது, அந்த பொண்ணு வருவாளா மாட்டாளா, எவ்வளவு வெயிட் பண்றது? ரிலாக்ஸ் ஆறா இருக்கு. லோலா பைக்கா? ஆமா. ம், போடா. உனக்காக எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றது? இப்பதானே சார் புக் பண்ணீங்க, ஓடிபி சொல்லுங்க. வெயிட் பண்ண என்ன? என்ன பொண்ணு பேர் மாதிரி இருக்கு? பொண்ணு பேர் தான். நீங்க கம்ஃபர்டபுளா உட்காருங்க மேடம், எந்த ஜர்க்கும் இல்லாம சேஃபா கூட்டிட்டு போறேன். 5 ஸ்டார் டிரைவர்ங்க நானு. இல்லையே, ஆப்ல 2.5 தானே காட்டுது. விபா சார், எங்க போறோம்? இன்னும் எதுவும் முடிவு பண்ணல, போயிட்டே இரு. என்னாச்சுங்க? நிறுத்துங்கண்ணா. இதானா உன் 5 ஸ்டார் டிரைவிங்? நாய் குட்டிங்க, நீங்க கொடுக்குற ஸ்டாருக்காக ஒரு உயிர் எடுக்கணுமா என்ன? சடன் பிரேக் அடிச்சதுக்காக நீங்க எனக்கு 2.5 கொடுப்பீங்க, ஆனா ஒரு நாய்க்குட்டியை காப்பாத்திருக்கீங்க, எனக்கு நான் 5 ஸ்டார் கொடுப்பேன். எங்க என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? ஸ்டாண்ட் அப் காமெடி. சிரிச்சுக்கிட்டே வாழணுங்கிறீங்க, அப்ப நீங்க சிரிக்க வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? உங்க வேலை நல்லா இருக்குங்க. அந்த வேலை பண்றதுதான் ரிஸ்க்னு சொல்றாங்க. லைஃப்ல ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதே பெரிய ரிஸ்க்ங்க. ஓ, லைஃப் எப்படி இருக்கு? என்ன நீங்க சொல்றது, வாழை இலையில ரசம் ஊத்துற மாதிரி எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல, எப்படி நிறுத்தணும்னு தெரியல. ஒரு மணி நேரத்து. ஏய், தொடாத. 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவியா? என்னடா ஒரு 15 மினிட்ஸ்டா? ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. விபா சார், வெயிட் பண்ணா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஓகே. ஏய், என்ன பண்ற? வெயிட்டிங். ஹாய் சார், ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு ஸ்லாட் குடுக்கறேன்னு சொன்னீங்க, சோ இந்த வீக்கெண்ட் பிளான் பண்ணலாமா? உங்களுக்கு வீக்கெண்ட்ல ஸ்லாட் கொடுக்க முடியாது. இல்லனா வெட்னஸ்டே கொடுங்க, ஷோ பார்த்துட்டு பணம் கொடுங்க. ஓ சாரி மேடம், பிசினஸ்ல ரிஸ்க் எடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க.
ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் லைஃப்ல பெரிய ரிஸ்க். நீ சொன்ன டயலாக் தான் சொன்னேன். சூப்பர் அவகோட. சீக்கிரம் பண்ணுங்க மேடம், இப்படி லோலா கூட இல்லாம ஜாலியா ஹஸ்பண்ட் கூட சுத்தலாம். வேணாம் வேண்டாம், உங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா? சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? தைரியம் தான் மேடம். அம்மா எப்படிங்க சொன்னீங்க வீட்டுல? தெரியாது. சும்மாவே உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஏய் ஹலோ தம்பி, என்ன கேட்டுட்டு இருக்க? என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கா? கிளம்ப, நீ இருமா, வீட்டுக்கு வந்துருமா. வந்து என் மேல எவ்வளவு ஜோக் பண்ணாலும் போடு, நான் தாங்கிக்கிறேன். வாமா, காமெடி பண்ண இப்ப மூடலாம் இல்ல, கிளம்பு. ஏய் ஹலோ ஹலோ தம்பி, கொஞ்ச நேரம் வீட்டுக்கு டிராப் பண்ணு. உட்காருங்க. எங்க வீடு உனக்கு எப்படி தெரியும்? வந்து தெரிஞ்சிருக்கும், பாசிபிள். உங்க பைக்லயே சுத்திட்டு இருக்கல என் பொண்ணு. தேங்க்ஸ் மீட் பண்ணதுக்கு, நிறைய பேசினதுக்கு. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றானே. போதும், நிறுத்து. இந்த ஹலோ, உன் கூட வந்தவன் இருக்கானா? இருக்கான். எதுக்கு? அவனை விடாத பிடி. என்ன பண்ணா? அவன் கூட ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பு. செல்ஃபியா? எதுக்குடி? தம்பி இங்க ஒரு பாரு, உன்னதான். ஷவா, செல்ஃபி எடுக்க தெரியல, இவரெல்லாம் எனக்கு மாப்பிள்ள பாக்குறாராம். என்ன பாக்கணும்னா என்கிட்ட சொல்லலாம்ல, உங்க அப்பா கிட்ட சொல்லி எதுக்கு செல்ஃபிலாம்? உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா வந்து மீட் பண்ணு. அப்படியா? அப்படின்னா நான் பிளான் பண்ணணும், அப்புறம் கால் பண்ற. பாய். ஹலோ, சாவடிக்கிறாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னாச்சு? ஒன்னும் இல்லடி. ஆமா, காலையில வெளியில போகணும்னு சொன்ன, லோலா புக் பண்ணவா? ஓகே, வேணாம். ஓகே. உன் கூட சினிமா பார்க்க போறேன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். புக் பண்றே? மாட்டிக்கிட்டாங்க. ஓகே. என்ன பிளான் பண்ணிருக்க? டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் படத்துக்கு போலாம்னு இருக்கேன் மேடம். அச்சா, ஒரு வாட்டி ஹெல்மெட் எடு. எதுக்கு மேடம்? நீ லோலாவா டோலாவான்னு தெரியணும்ல மேடம். ஓடிபி சொல்லுங்க. 6721. விபாவா? நல்லா இல்லையா? எங்க போனோம் மேடம்? சினிமா பார்க்க போனோம். போ. ஹீரோ சார் என்ன பாக்குறதுக்கு ஆபீஸ்ல லீவ் போட்டு வந்திருக்கீங்களா? ஆபீஸா? உன் கூட இருந்து பாக்குறேன்னு சொன்ன, உன் பக்கத்துல இருந்து இல்ல. சோ என் கூட பாரு. Enjoy the movie.
நைட் சூப்பரா பிளான் பண்ணிருக்கேன். ஈவினிங் ஸ்மால் டிரைவ். No, I'm so sorry. I missed a few for some minutes. Mistake la onnum illa. I'm a right person. Solradha kelu. Baby. Let's go baby. You shakti. Enna? Ha? Nilana kutta. இது அவ பாடிடா. உன்னை சேஃபா கூட்டிட்டு வந்து ட்ராப் பண்ண ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. அது நீயே உனக்கு சொல்லிக்க கூடாது. ஒரு பொண்ணு சொல்லணும். சரி, என்ன பண்ண சொல்லுவேன்னு சொல்லு. வேணப்பா, ஒரு வாட்டி ஒருத்தன்ட்ட சும்மா ஜாலியா சொன்ன, நான் பைத்தியம்னு ஊரு ஃபுல்லா சொல்லிட்டான். மறுபடியும் சொல்ல முடியாது. அவ யாரோ அவனை பத்தி எனக்கு, அவன் வேற நான் வேற. நீ எவனா வேணா இருந்துக்கோ, எனக்கு தேவையில்ல. எனக்கு கல்யாணம் வேணா, புருஷனு வேணா, மனுஷங்களும் வேணாம். எனக்கு எந்த ஒரு துணையும் தேவையில்ல. Just leave me alone. ஏடி, நாளைக்கு பெருமாள் கோயில்ல பூஜை இருக்கு. நீ வரலனா நல்லா இருக்காது, பாத்துக்கோ. வந்ததுக்கு தேங்க்ஸ். நான் டெம்பிளுக்கு வந்திருக்கேன். நான் பிளான் பண்ணதும் டெம்பிளுக்கு தான். எங்க அம்மா கூப்பிட்டாங்க, நான் வந்தேன். உங்க அம்மாவை கூப்பிட்டது நான் தான். கதையெல்லாம் சொல்லாத. வேணும்னா உங்க அம்மா தலைய பாரு, ரோஜா பூ இருக்கும், செக் பண்ணிக்கோ. அம்மா, சாமி, கார்த்திகை பௌர்ணமி பூஜை என் பொண்ணு பேர்ல பண்ணுங்க. நல்ல பையன் கார்த்திகை பௌர்ணமியா? இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி கிடையாதுமா? எனக்கு மெசேஜ் வந்தது, உங்களுக்கு வரலையா? எனக்கு ஏன் வரப்போகுது? பர்சனல் மெசேஜ்க்கும் பப்ளிக் மெசேஜ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியாதா? பொண்ணுன்னு அனுப்பியிருக்கேன், அப்பவும் புரியலையா? நான் சரியா கவனிக்கலடி. பொண்ணுக்கு நல்ல புருஷன் கிடைப்பான மெசேஜ் வந்ததும் நான் அதை அப்படியே நம்பிட்டேன். கடவுள் நல்ல புருஷன் கொடுப்பாருன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். தப்பு தப்பு, அப்படி பேசக்கூடாது, கண்டு போயிடும். இது பாரு, மெசேஜ் வந்த நம்பர்ல இருந்து கால் வருது, உண்மையா இருக்குமா? எத்தனை போனடி ஆஃப் பண்ண. சாமி கும்பிட்டுக்க. நீ நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்க. நான் வரவேச்சுன்னு சொன்னா நம்பல,
புவன் சொன்னதும் அவசரப்படுற. அட, கண்ணை பார்த்து பேசலாம்னு சொன்னா இப்படி அவாய்ட் பண்றியே, நீ செம்ம கன்ஃபியூஸ்டா இருக்க. அதுக்கு என்ன? இப்போ இங்க பாரு, இந்த கன்ஃபியூஷன்ஸால ரெண்டு டேஞ்சர்ஸ் இருக்கு. ஒண்ணு கல்யாணம், ரெண்டாவது தனிமையில வாடுறது. அது இன்னும் டேஞ்சர். என்ன இது? எப்போ இல்லாம என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? வாங்க மாப்ள. என்ன சார்? என்ன? ஒன்னும் இல்ல. உங்க பையன் எங்க இருக்கானான்னு? எங்க பையனை பத்தி உங்களுக்கு எதுக்கு? அவனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு, யூஎஸ்ல இருக்கிறான், 10 நாள்ல வந்துருவான். சார் சார், மறுபடியும் என்ன வருவானா இல்ல வந்துட்டானா? எதையா பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணோட அப்பா என் பையனை பத்தி கேட்டாரு, அவனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன. இன்விடேஷன் கொடுமா? கண்டிப்பா குடும்பத்தோட வாங்க சார். வாமா வாங்க வாங்க வா வா, வந்து மூக்க பிடிக்க தின்னு போ. சார், சீக்கிரமா உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க, டென்ஷன் குறையும். அவளுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி பண்ணு சாமி. உனக்கு இப்ப வேண்டியது நம்பிக்கை, ஒரு ஸ்ட்ராங் ஹோப் உனக்காக தான் வச்சிருக்கேன். பாரம் தாங்க முடியலன்னா சொல்லு, உனக்கு துணையா நான் வரேன். நீ எனக்கு ஹோப் கொடுத்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். நீ யாரு, என்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியாது. எனக்கு அப்போ 16 வயசு இருந்திருக்கும். எங்க அப்பாவை ஒரு தடவை இன்னொரு பொம்பளையோட பார்த்தேன். இருக்கும்போது எதுக்கு எல்லாமே? உங்க அம்மா கிட்ட கிடைக்காது. பாரு, அவங்களை
பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். அதுல இருந்து எனக்கு வரவனுக்கு என்கிட்ட இருந்து எல்லாமே கிடைக்கணும். அவன் கிட்ட இருந்து கூட எனக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ந்தேன். எனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கும் போது எங்க அப்பா யார் யாரையோ காட்டி கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் நான் நினைச்ச மாதிரி ஒருத்தர் கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, அவசரப்பட்டு நான் தான் அன்சைஸ் ஷூ போட்டுக்கிட்டேன்னு. சொன்னது உண்மைதான் நினைக்கிறேன். மேபி எல்லார் மாதிரி இல்லாதது தான் என்னோட ப்ராப்ளம். ஒரு மொக்க ஜோக்க சொல்லட்டுமா? மொக்க ஜோக்கா? ஒரு கிணறு முழுக்க தவளைங்க இருக்கு. சில தவளைங்க மேல பாத்துச்சு, ரவுண்டா வானம் தெரிஞ்சது. ஆனா ஒரே ஒரு தவளை குதிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுக்கு காது கேட்காத. மக்க ஜோக்கு என்ன? ஜோக்கின முடியல. அந்த செவிட்டு தவளைக்கு காது கேட்க ஆரம்பிச்சது. மேல ஒண்ணும் இல்ல, மேல ஒண்ணும் இல்ல, மேல ஒண்ணும் இல்ல, மேல ஒண்ணும் இல்லன்னு. நீ காது கேட்காத தவளையவே. உன் ஸ்டாண்ட்அப் ஷோல புருஷன் பொண்டாடி ஜோக்ஸே நீ ஏன் சொல்லுவன் தெரியுமா? நீ சொல்ற ஒவ்வொரு ஜோக் பின்னாடியும் ஒரு பெயின் இருக்கும். உன் வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆயிடுங்கிற பயம் உனக்கு. அந்த பயம் போகணும்னா உனக்குள்ள இருக்கிற புதுமையை விட்டுறாத. மொக்க ஜோக்க பத்தி அப்புறம் பேசிக்கலாம். கிணத்துல இருந்து வெளியே வா. வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டியாமே. ரிஜெக்ஷன் எவ்வளவு கஷ்டன்றது உனக்கு தெரியுமா? எனி ப்ராப்ளம்? ஸ்டாப் இட். எனக்கு கல்யாணம் ஆனத சொல்லல அதானே? கல்யாணம் ஆனவனி உன் அழகு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுரி. ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் தான். நீ எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கல. எனக்கு அந்த ஒரு நிமிஷம் டைம் கொடுத்துற. ஒரே நிமிஷம் தான். எங்கடி வர? இப்பவே சொல்றேன், நான் மேல வந்துடுவேன். வரட்டுமா? அப்ப காமாறு. Listen, you're not alone. Believe me, you're not alone. முதல்ல கொஞ்ச நேரம் உட்காரு. ஹலோ.
ஹலோ, தைரியம் சொல்ல. தூங்குற வரைக்கும் எனக்கு தைரியம் சொல்ல. ஐயோ, அவ்வளவுலாம் பயப்படாதமா. நீ நல்லா பயந்து என்ன டேமேஜ் பண்ணிட்ட. உன் லைஃப்ல ஒருத்தன் இருக்கானு என்கிட்ட நீ சொல்லணும்ல. அந்த மாதிரி பொண்ணு கூட லைஃப் மொத்தம் சேர்ந்து வாழணும்னு ஆசை பண்ணுமே தவிர ஒரு நிமிஷம் கேப்பியா? நீ யார இதெல்லாம் கேக்குறது? எனக்கு இந்த கல்யாணம் கரெக்ட் இல்ல. கரெக்ட் இல்லையா? லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றதுல உனக்கு எதுக்குடா இவ்வளவு கன்ஃபியூஷன்? அந்த பொண்ணு கேட்ட நாலு கேவலமான கேள்விகள் வெறும் நாலு நாளைக்கு தாண்டா இருக்கும். அதுக்கப்புறம் ரியாலிட்டிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஃபேண்டசிஸ் எதுவுமே உங்களை சேர்த்து வைக்காது. சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், விட்டு கொடுத்து போறது. சக்சஸ்ஃபுல் மேரிட் லைஃபுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அதுதான். அந்த ரியாலிட்டி எங்களுக்கு புரிஞ்சதாலதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா இருக்கும். அதை புரிஞ்சுக்காத நீ எலிஜிபிலிட்டி இருந்தும் கன்ஃபியூஷனோட புரியாம சுத்திக்கிட்டு இருக்க. புரியாதது உங்களுக்கு தான்ப்பா. குடும்பத்துக்கு வேற எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு நேரம் உன் பக்கத்துல இருக்கணும்ல? எங்க வருவா? வரமாட்டா. வருவா? வரமாட்டா. இவனதான் மீட் பண்ண போறிய. ஞாபகம் இருக்க பேரு ஹர்ஷா. மூணு நாள்ல உனக்கு கல்யாணம். என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்ட என்ன வந்து பார்த்தான். இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒன்ன வந்து பாக்குறான். இவன் எப்பவும் ஸ்ட்ரைட்டா வரவே மாட்டானா? இருந்தாலும் இவங்கிட்ட எல்லாமே கிடைக்கணும் நீ நம்புற. இஸ் இட்?
நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரிஞ்சு போச்சு. வேற ஏதோ வழி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதையும் சொல்லிடுங்களேன். அது சொன்னாலும் புரியாது. ப்ரூவ் பண்ணணும். அது ப்ரூவ் பண்ணணும்னா என் பக்கத்துல விபா இருக்கணும். இத்தனை தடவையும் கால் பண்ணி அவ கால் அட்டெண்ட் பண்ணலனா அவ ஹர்ட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். அவ ஹர்ட் ஆனா வந்து மூஞ்சு முன்னாடி ஜோக் பண்ணுவா. அது நடக்கலங்கிறதுனாலதான் எனக்கு இன்னும் ஹோப் இருக்கு. சரி, எங்களுக்கும் டைம் ஆகுது, பக்கத்துல ஒரு கல்யாணத்துக்கு போகணும். எங்க டிராப் பண்ணணும்னு சொல்லுங்க. யார் கல்யாணத்துக்கு பிரதர்? மேகா, ஹர்ஷா. மேகா, உனக்கு என்ன வேணும்? என்னோட கசின் பிரதர். நீங்க? நான் ஹர்ஷா பிரதர். உனக்கு விபா தெரியுமா? அட, தெரியாம எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய ஸ்டாண்ட் அப் காமெடியன், கல்யாணத்துல மியூசிக் எல்லாம் ரொம்ப போரிங். This time, it's stand-up time. Come on, get ready. என்ன மாமா இது? அந்த புண்ணியத்துக்கு இங்க வரணும்? ஷோ பண்றதுக்காக வந்திருக்கா. சிரிக்க வச்சுட்டு போயிடுவா. சிரிக்க வைக்கலனா கூட பரவாயில்ல. எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்காம இருந்தா சரி. பிரதர், பிபா இப்ப ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பா. எப்படிப்பட்ட ஜோக் சொல்ல போறாலும் தெரியல. ஜோக்ல நீ ஜோக்கர் ஆயிடக்கூடாதுன்னு மட்டும் நான் வேண்டிக்கிறேன். ஜியோகிராஃபில, பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணத்துல ஸ்டாண்ட் அப். திஸ் இஸ் விபா. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தி பிரைட் அண்ட் க்ரூம். தேங்க்யூ விபா. நம்மளோட லைஃப் வேஸ்ட் ஆகாம காப்பாத்துறது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஜோக்ஸ். மாங்க பாருமா, இந்த மாதிரி ஜோக் எல்லாம் வேண்டாமா? அட, வேண்டாமா? வேணாமா? வேண்டாம். சரி, என்ன பத்தி நான் சொல்றேன். என் லைஃப்ல என்ன நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒருத்தர் இருக்கார். அவர் பேரு சுபு. ஏ அப்பா, நீங்க நினைச்சது கரெக்ட் தான். அவரோட பேரு சுப்பிரமணியம். ஆனா என்னோட கதைய கேட்டீங்கன்னா சுப்புன்னு கூப்பிடுறது அதிகம்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ரியலி? என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு. இதே நான் சுப்பு கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இவ வேணா அவ வேணான்னு நான் தான் டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லுவாரு. அப்புறம் மாப்பிளோட போட்டோ எல்லாம் சும்மா கார்ட்ஸ் மாதிரி காமிச்சிட்டே இருந்தாரு. நான் வந்து கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். 13 கார்டும் ஜோக்கர் தான். இப்படி ஜோக்கர்ஸே காட்டிட்டு இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன்? கிங் ட்ராப், நாஜா. ரியலி? அப்பதான் வந்தான் என்னோட ராஜகுமார். கல்யாணமே வேணாண்டா சாமின்னு நான் சுத்திட்டு இருக்கும் போது ஜாலியா பேசணும், மீட் பண்ணலாமா அப்படி எனக்கே தெரியாம என் நோட் புக்ல அவன் எழுதினான். நான் ஏதோ சுப்பு எழுதின ஜோக்கா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணி லோலா பைக்ல ஏறினேன். அவன் பேசினான் பாருங்க, நாள் ஃபுல்லா டைம் போறதே தெரியல. இறங்கினதுக்கு அப்புறம் தெரிஞ்சது அவன் லோலாக்காரன் இல்ல, அந்த புக்ல எழுதின அவளாக்காரன். சுப்பு அம்சமன்ட்ட அவ்வளவு மூளை இருக்காதுன்னு தைரியம் இருந்தா நேர்ல வர சொன்னேன். அவனை அங்கே 4 வார்த்தை கேட்டுடலான்னு வர சொன்னேன். கல்யாண விஷயத்துல எனக்குள்ள இருக்கிற பயம் போகணும்னா யூ நீட் அ ஹோப்னு எனக்காக ஒரு பிங்க் பலூனை வச்சிருந்தான். ஹோப்னா எவ்வளவு பலமா இருக்கணும். பலூன் கொடுத்தான். அதை யோசிச்சுக்கிட்டு சிட்டி ஃபுல்லா சுத்தின.
அப்போ ஒருத்தனை பார்த்தேன், என்னை சுத்தி போதரு மனுஷங்களே இல்ல, நான் ரொம்ப நடுங்கி போயிட்டேன். என்னடா வேணும்னு கேட்டா ஒரு சான்ஸ் வேணும்னு என் கைய புடிச்சிட்டான். எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆனா பதட்டம் மட்டும் நிக்கல. யார் கூட பேசினா பயம் போகும்னு நினைச்சு கான்டாக்ட் லிஸ்ட மொத்தமா தேடினேன். யாருக்கோ பண்ண எனக்கு தோணல. சுப்புக்கு பண்ணலாம் நினைச்சா அங்க ஏன் போன, அங்க என்ன வேலை உனக்கு அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவாரு. என்னோட சிச்சுவேஷன் அவர் புரிஞ்சுக்க மாட்டார். சடனா நான் தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். கான்டாக்ட் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு முக்கியம் இல்ல, நமக்கு தேவைப்படுறப்போ நம்மளோட எமோஷன்ஸ் ஷேர் பண்றதுக்கு நமக்காக ஒருத்தர் இருக்கணும். அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ என்னமோ. அப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு அவங்க கிட்ட இருந்து, காம் டவுன், யூ நாட் அலோன். அந்த ஒரு வார்த்தை எனக்கு தைரியம் கொடுத்துச்சு. நான் தூங்குற வரைக்கும் நீ லைன்ல இருன்னு சொன்ன, அவனும் லைன்ல இருந்தான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்கினேன். சில வருஷங்களா என்னோட அப்பானால என் மனசுக்குள்ள இருக்கிருந்த பயத்தை ஒரு சின்ன விடுகதைய சொல்லி ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டான். என் கண்ணில் படாமலே ஒரு புது லைஃபை காட்டினான். சரி மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். எங்க அப்பா கிட்ட ஹி இஸ் த ஒன் அப்படின்னு காட்டலான்னு வெயிட் பண்ணேன். அதுக்குள்ள என் அப்பா எனக்கு ஷாக் கொடுத்தாரு. அவனுக்கு கல்யாணம்னு எப்பவும் வராத என் கண்ணில் கண்ணீர். அவ என்னை ஏமாத்திட்டான்னு கிடையாது, எப்பவோ நான் சொன்ன வார்த்தைக்காக அவன் எனக்காக வந்திருக்கானா. எனக்காக ஒருத்தன் பிறந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா என்னோட வார்த்தைகள்லேருந்து ஒருத்தன் பிறந்திருக்கானா. கீழே விழ போற என்னை தாங்கி பிடிக்க அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டானா. Hold your smile னு சொன்னான். என்ன அவன் ஃபேமிலியில எல்லாரும் ஒத்துக்கணும்னு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கானா. அவனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் இப்ப கூட அழாம இருக்க முடியல. இப்பவே நான் அவனை இறுக்கி கட்டி பிடிக்கணும்னு தோணுது. ஆனா அவனோட ஹக் எனக்கு இந்த லைஃப்ல கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல. கதையை பாதியில நிறுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. என்ன சொன்னீங்க குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான எலிஜிபிலிட்டி பொறுத்துட்டு போறதா? இன்னொன்னு கூட இருக்குப்பா.
அன்பா பேசும்போது தெரிஞ்சதே ரொமான்ஸ், அது முக்கியமான எலிஜிபிலிட்டி. விபா என்ன பார்த்து முதல் நாளே கேட்டா, வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மேரிட் லைஃப்? நான் புரியாம ஏதாவது சொல்லிட்டேன், லவ்வர் கூட சொன்னேன், ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது லவ் விட சிறந்தது ரொமான்ஸ். ஒவ்வொருத்தரும் சொல்லுவான் நான் காதலிக்கிறேன். ஆனா எத்தனை பேர் அந்த காதலை காட்டுறாங்க? பெரியவங்க கிட்ட எப்படி பேசுவியா? எங்களுக்கு அது கூட தெரியாதா? புருஷன் பக்கத்துல இருக்கும்போது கோடி கோடியா சம்பாதி லக்ஸரி வேணும்னு சொல்லுவீங்க, அவன் சம்பாதிக்க போனா நீ கூட இல்லையேன்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் அன்பை காட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுத்துல எது லக்ஸரினு தெரியும்ல? இல்ல எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்காதுன்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க. ஒருத்தர் கிட்ட கிடைக்காதது இன்னொருத்தங்க கிட்ட கிடைக்காது சார். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வருத்தப்பட வச்சுக்கிறீங்க. அந்த வருத்தத்தை எப்படி போக்கணுங்கிறது கத்து கொடுக்காம பொறுத்துட்டு போ பொறுத்துட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படியோ வாழ்ந்து சாவிடாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு அப்படி பக்கத்து பக்கத்துல வாழ ஆசை இல்லப்பா. எனக்கு என் வைஃப் கூட ரொம்ப ரொம்ப கிட்ட வாழணும்னு ஆசையா இருக்கு. அந்த மாதிரி வாழ தெரிஞ்ச பொண்ணு விபா, குடும்பம் பழுதடைஞ்சு போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா ஒரு கிரேட் ரொமான்ஸ் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணு விபா. அவளோட பாடி அவளுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, வரவனுக்கும் சொந்தம்னு ஹெல்தியா அழகா வச்சுக்கிறதுல எவ்வளவு ரொமான்ஸ் இருக்கு. புருஷன் பக்கத்துல இருக்கும்போது சந்தோஷமா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு பொண்ணு ஆசைப்படுறதுல எவ்வளவு ரொமான்ஸ் இருக்கு. எனக்கு சன்செட் தான் பிடிக்கும், ஏன்னா என் லைஃப் பார்ட்னர் எனக்காக வீட்டில் வெயிட் பண்றாங்கிற ஆசையை ரேஸ் பண்றதுனால. இவ்வளோ ஆசை இருக்கிறது டர்ட்டினா கொஞ்சம் டர்ட்டி மைண்ட் இருக்கணும்ப்பா. நீ என்ன கேட்ட மாமா, கட்டிக்கிறதுக்கா வச்சுக்கிறதுக்கான்னு கேட்டல? வச்சுக்கிறதுக்கு தான், மனசுக்கு பக்கத்தில் வச்சுக்க. இதெல்லாம் தெரியாம தான் கோர்ட்டில் தலை குனிஞ்சு நின்னேன். இன்னைக்கு தலை நிமிர்ந்து சொல்றேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், எனக்கு விபாவை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க. காலை வந்து ஒத்து வைப்பா நினைச்சா கழுத்து பிடிச்சான ஹீரோ. ஹர்ஷா, என் மருமக கவலையா இருப்பா, அவ ஆசைப்பட்ட மாதிரி கட்டி பிடிச்சுக்கோ. சந்தோஷப்படுத்த சொன்னாங்க. அப்புறம் உன் கூட அட்லீஸ்ட் 25,000 மீல்ஸ் சேர்ந்து சாப்பிடணும். நைன் தௌசண்ட் நைட் சேர்ந்து படுக்கணும்.
வெகேஷன்ஸ்க்கு சேர்ந்து போனோம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன டார்லிங், கல்யாணம் பண்ணிக்கலாமா? பெళ్లి చేసుకుందామా?